ாமல்ல இறைவனுடைய திருவருளாலே புது யுகம் தொலைக்காட்சி ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த தீபாவளி சிறப்பு பட்டிமன்றத்திற்கு வருகை தந்து சிறப்பு செய்யக்கூடிய விளம்பரங்கள் வழங்கியிருக்கக்கூடிய பெருமக்களே ஏனைய சான்றோர் பெருமக்களே சகோதர சகோதரிகளே உங்கள் யாவருக்கும் எங்களுடைய பணிவான வணக்கம் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் பாண்டிச்சேரிக்கு வர்றது அப்படினாலே பலருக்கு எதனால் பிடிக்கும்னு எனக்கு தெரியல அநேகமாக ஒரு காரணம் தான் அதுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் பாண்டிச்சேரிக்கு வர்றதுன்னா சந்தோஷமாக வர்றாங்க அதுவும் சில பேர் அதை சவாலாக எடுத்துக்கிட்டே வர்றாங்க அதான் பாண்டிச்சேரியில் என்னை நிறுத்துங்க தலைவரேன்னு கலைஞர்கிட்ட கேட்டாரான் கண்ணதாசன் கண்ணதாசன் கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது பாண்டிச்சேரியில் எனக்கு ஒரு எம்எல்ஏ டிக்கெட் கொடுத்து நான் நிற்கிறேன் இருக்கார் கலைஞர் கேட்டிருப்பாரு நீ அங்க போனா நிப்பியா அல்ல எதுக்காக பாண்டிச்சேரிக்கு வர்றாங்களோ எனக்கு தெரியாது ஆனா எனக்கும் இந்த பட்டிமன்றத்திலே பேசுகிற அறிஞர்களுக்கும் பாண்டிச்சேரி வருவதென்றால் பரவசத்தின் உச்ச பரவசம் அதற்கு காரணம் இந்த மண் பாரதி கால் பதித்த மண் பாரதிதாசன் வாழ்ந்த மண் எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே என்று பாடிய பாரதி தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று பாடிய பாரதிதாசன் ரெண்டு பேரும் கால் மதித்து கால் பதித்த மண்ணிலே வந்து இந்த பட்டிமன்றத்தை நடத்துகிற போது எனக்கு ஒரு சிந்தனை வருகிறது கண்டிப்பாக இந்தியாவுக்கு ஒரு புது யுகம் வரும் புது யுகம் வர வேண்டும் என்பதுதான் ஆசையும் கூட ஆவலும் கூட முடிந்தவரை எல்லாரும் முயன்று கொண்டிருக்கிறார்கள் இந்த தலைப்பிலேயே சவால்களா சந்தோஷங்களா அப்படின்னு போட்டிருக்காங்க பண்டிகைகளால் நமக்கு கிடைப்பது சவால்களா சந்தோஷங்களா இங்கே ஒரு புது யுகம் வர வேண்டும் என்று கருதுவது கூட ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறதோ ஒருவேளை அதை நோக்கித்தான் இந்த தலைப்பு பண்டிகைகளை மையப்படுத்தி கொண்டு அந்த பொதுவான சமூக சிந்தனையை கேட்கிறார்களோ புதுயுகம் விருப்பப்படுகிறது ஒரு புதுயுகம் வர வேண்டும் என்று தீபாவளி பண்டிகையினுடைய நோக்கம் என்ன தெரியுமா தீபாவளி பண்டிகை சொல்லுகிற செய்தி என்ன தெரியுமா அசுரன் அழிந்தான் என்பதை சொல்லுவது அசுரன் என்பது குறியீடு நரகாசுரன் என்பது சிம்பல் எங்களுக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய அசுரத்தனங்கள் அழிகிற நாள் தான் தீபாவளி என்ன சொல்ல வரேன்னு புரியுதுங்களா ஒரு அசுரன் அழிந்த நாள் தீபாவளி என்றால் அது சொல்லுகிற செய்தி அசுரத்தனங்கள் அழிகிற நாள் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கக்கூடிய அசுரத் தன்மைகள் பொய் சொல்வது வஞ்சகம் செய்வது சூது வாது பிறன்மனை நினைத்தல் அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படுதல் அடுத்தவனை கவிழ்த்தல் இதெல்லாம் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அசுரத்தனங்கள் இந்த அசுரத்தனங்கள் என்றைக்கு வீழ்த்தப்படுகிறதோ அன்றைக்குத்தான் சத்தியமான தீபாவளி இந்த பண்டிகைகளை இன்றைய சூழ்நிலையில் கொண்டாடுறது எப்படி இருக்குது பெரிய சவாலாக இருக்கா அல்லது சந்தோஷமாக இருக்கா அல்லதுன்னா பண்டிகைகளை கொண்டாடுறது மூலமாக நம்ம சந்திக்கிறது சவால்களா அல்லது சந்தோஷங்களா சவாலுங்கிறது சேலஞ்ச் கண்ணு தெரியாத ரெண்டு வயசுலேயே மூணு வயசுலேயே கண் பார்வை போயிடுது ஐஏஎஸ் பாஸ் பண்ணி கலெக்டராக துணை அசிஸ்டண்ட் கலெக்டராக வந்து அப்பாயிண்ட் ஆகிருக்குது ஒரு பொண்ணு அந்த பொண்ணு எவ்வளவு பெரிய சவால்களை சமாளிச்சிருந்தா அந்த நிலைமைக்கு அது வந்திருக்க முடியும் ஏன்னா கண் இருக்கிறவனே சரியாக படிக்க மாட்டேங்கிறான் கண்ணில்லாத ஒரு பொண்ணு அவ்வளோ பெரிய பதவிக்கு வந்து உட்காடுறானா அவன் எவ்வளவு பெரிய சவால்களை சந்தோ சந்திச்சிருக்கணும் அது மாதிரி பண்டிகைகளை கொண்டாடுறது இன்னைக்கு சவால் ஆயிடுச்சா அப்படின்னு ஒரு கேள்வி ஆமாம் ஆமா தான் ஆயிடுச்சுன்னு பேசுகிறதுக்கு ஒரு மூணு பேர் இல்லைங்க பண்டிகைனாலே சந்தோஷம் தாங்க லட்டுனாலே இனிப்பு தாங்க லட்டுனாலே இனிப்பு தானே லட்டு இனிக்குதா இனிக்காதான்னு என்ன பட்டி பண்ணுறோம் அப்படின்னு தான் அப்படின்னு ஒரு இன்னைக்கு சூழ்நிலையில் சவால் தான் அப்படின்னு நம்ம தாமரை செல்வன் அவர் பேச வந்திருக்கிறார் அவரோடு சேர்ந்து பேசுறதுக்கு அந்த பக்கம் லிவிங்ஸ்டன் அவர் அவரோட புனை பெயர் வந்து தமிழ் மாறன் நல்ல பெயர்கள் தாமரை செல்வன் தமிழ் மாறன் அதுக்கு ரெண்டு பேருக்கு ரெண்டு தமிழுக்கு மத்தியில் பாரதி இந்த பக்கம் இவங்க பேரை விட எனக்கு இந்த அம்மாவோட பேர் ரொம்ப பிடிக்கும் குரு ஞானா அம்பிகா குரு ஞானா அம்பிகா அவர் நம்ம சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கிறார் அவர் கண்ணன் சேஷாத்ரி பாருங்க ஆல் த வே ஃப்ரம் சிங்கப்பூர் புதுயுகம் தொலைக்காட்சி நடத்துகிற தீபாவளி பட்டிமன்றத்தில் பேசுவதற்காகவே சிங்கப்பூரிலிருந்து பறந்து வந்திருக்கிறார் அதெல்லாம் ஒரு பெரிய பெருமைங்க அதெல்லாம் ஒரு பெரிய பெருமை சிங்கப்பூர்லாம் சிங்கப்பூரை நான் ஏன் நேசிக்கிறேன் தெரியுமா நம்ம நம்ம இந்திய நாட்டில் கூட அந்த அளவுக்கு தமிழுக்கு மரியாதை கொடுக்கல அவன் ஆட்சி மொழியா வச்சிருக்கான் சார் இப்ப சமீபத்தில் ஆஸ்திரேலியாவில் தமிழ் ஆட்சி மொழி ஆக்கியிருக்கான் சார் ஆட்சி மொழிகளில் ஒன்று ஆகியிருக்குண்ணா சார் சிங்கப்பூரில் ஆட்சி மொழி சார் தமிழ் அந்த ஊர்லேருந்து அவர் வந்துருக்கிறார் சிங்கப்பூர் கண்ணன் சேஷாத்ரி அந்த பக்கம் அந்தம்மா சாத்தம்மை பிரியா அவங்க மைக்ரோ பயாலஜி படித்தவங்க நுண்ணுயிரியல் ரொம்ப மகிழ்ச்சி இவன் மூணு பேர் சந்தோஷமேன்னு பேசுகிறாங்க ஒரு நம்பிக்கையோடு இந்த பட்டிமன்றத்தின் வாதங்கள் தொடங்குகின்றன புது யுகத்தை நோக்கிய ஒரு பயணம் இந்த பட்டிமன்றம் தொடங்கி வைக்கிறது புது யுகம் சேனலின் மூலமாக என்று கூறி பண்டிகைகளால் இன்றைய சூழ்நிலையில் அந்த அதை அழுத்தி அழுத்தி சொல்கிறேன் இன்றைய சூழ்நிலையில் பண்டிகைகளால் நாம் சந்திப்பது சவால்களா சந்தோஷங்களா என்கிற அருமையான தலைப்பில் சவால்கள்தான் அணி துவங்குகிறது அந்த அணிக்கு முதல் பேச்சாளராக அருமை நண்பர் சகோதரர் தாமரை செல்வன் அவர்கள் வருகிறார்கள் வாழ்த்தி வரவேற்கிறேன் கூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது சிறுத்தையே வெளியில் வா எளியன உன்னை இகழ்ந்தவன் நடுங்க புலி என செயல் செய்ய புறப்படு வெளியினில் வழிவழி வந்த உன் மரத்தனம் எங்கே மொழிப்பற்றெங்கே சிம்புட் பறவையே சிறகை விரி எழு உன் கையிருப்பை காட்ட எழுந்திரு என்று சொன்னானே பாவேந்தன் பாரதிதாசன் அவன் வாழ்ந்து மறைந்த இந்த புதுச்சேரி மண்ணில் நடந்து கொண்டிருக்கிற புதுயுகம் தொலைக்காட்சி நடத்துகிற இந்த தீபாவளி சிறப்பு பட்டிமன்றத்திலே கலந்து கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் பார்த்து கொண்டிருக்கிற நேயருக்கும் உலகமெங்கும் நீக்கமற நிறைந்து நிற்கிற புது யுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் எனது அன்பான தீப ஒளி திருநாள் நல்வாழ்த்துக்களை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன் சக்கரவர்த்தி கம்பன் கலையரங்கத்தில் பட்டிமன்ற சக்கரவர்த்தி ஐயா உங்களை நடுவராக கொண்ட பட்டிமன்றம் நான் கேட்குறேன் இப்போ தான் ஜூன் மாதம் கா ஒரு அஞ்சு அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி தான் ஸ்கூல் ஆரம்பித்தான் பள்ளிக்கூடத்துக்கு ஃபீஸ் கட்டினோம் டேம் ஃபீஸ் கட்டி முடித்தோம் செகண்ட் டேம் ஃபீஸ் கட்டி முடித்தோம் பையனுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டி முடித்தோம் அப்பாடா நிம்மதினு வரைக்கும் போது தீபாவளி வந்துருச்சு நான் சொல்கிறது சரியா இல்லையா இப்போ தீபாவளிக்கு என்ன பண்ணுறது புது துணி எடுக்கணும் போய் துணி எடுக்கணும் பட்டாசு வாங்கணும் வாங்கணும் பலகாரம் செய்யணும் இப்போ இன்னைக்கு தீபாவளி நேற்று தான் போனச்சே கிடச்சிச்சு எங்கே போகிறது பெரிய சவால் உலகத்தில் இதை விட ஒரு கொடுமை எங்கேயாச்சும் உண்டா அதை விட இந்த வருஷம் திருமணம் பண்ணி கொடுத்தான மகளை அந்த அம்மா அப்பா படுற கொடுமை இருக்கே இப்போ தான் தாலி பெருக்கி போட்டு ஆடியில் ரெண்டு மாதம் ஆகலை தீபாவளி வந்துடுச்சு தலை தீபாவளி இப்போ எங்கே போகிறது இப்போ என்ன இங்கே இருக்குது அந்த தாய் தகப்பன் படுகிற அந்த சவால் இருக்குல்ல அந்த படுற மன வேதனை இருக்குல்ல அதுக்கு வந்து ஈடு என்ன உண்டா எத்தனை கோடி கொடுத்தாலும் வருமா எப்படி சந்தோஷத்தில் வரும் இந்த நிகழ்ச்சியை பா நேரடியாக பார்த்துக்கிட்டு இருந்தாலும் தான் சரி தான் தொலைக்காட்சி வழியாக பார்த்துக்கிட்டு இருக்கவும் சரி தான் நிம்மதியாக இந்த தீபாவளி திருநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்று நினைப்பவர்கள் பத்து சதவீதம் பேர் தான் தொண்ணூறு சதவீத பேர் அப்பா இந்த டிவியில் அந்த ப்ரோக்ராமே ஆச்சு புது புது தொலைக்காட்சியாச்சும் பார்த்து மனசை ஆத்திக்கிடுவோம் மனசை சேற்றிக்கிடுவோங்கிறவங்க தான் அந்த நாட்டில் அதிகம் நான் கேட்குறேன் பணமே இருக்குது அந்த பணம் இருக்கிற வீட்டில் எல்லாரும் சந்தோஷமாக தீபாவளி கொண்டாடுறாங்களே நடக்குதப்போ இன்றைய சூழ்நிலைன்னு தலைப்பு கொடுத்துருக்கீங்க இல்லை இன்றைக்கி த தலைப்பு இருக்காது நினச்சி பாருங்கள் எல்லாமே இருக்குங்க பணம் இருக்குது நகை நட்டு வாங்கியாச்சு தீபாவளிக்கு நல்ல நல்ல துணி வாங்கியாச்சு மனைவிக்கு பட்டு சேலை வாங்கியாச்சு இவருக்கு நல்ல பட்டு சேல் வாங்கியாச்சு சவாரி சூட் வாங்கியாச்சு பிள்ளைக்கு வந்து பெரிய வண்டி கூட வாங்கி கொடுத்தாச்சு எந்த பிரச்சனையுமே இல்லை அந்த மாதிரி வீட்டில் சத்தியமாக பலகாரம் பண்ணியிருக்க மாட்டாங்க அங்கே பண்ணுறதுக்கான த இது தெரியாது அந்த அம்மாவுக்கு அப்படியே தெரிஞ்சாலும் எதுக்கு வேஸ்ட்டாக பண்ணிக்கிட்டு கடையில் வாங்கிக்கிறோமே அப்படின்ட்டு போயிட்டு ஸ்வீட் சாடில் போய் ரெண்டு கிலோ ஸ்வீட்டும் எல்லாம் கலந்து மிக்சர் ஒரு அரை கிலோ வாங்கிட்டு வந்துடுங்க தீபாவளியை கொண்டு அடிடுவோம் அதுதானே நடக்குது இந்த நாட்டில் பலகாரம் பண்ணுறதுக்கு ஆள் இருக்கா என்ன வேணாலும் பண்ணலாம் அந்த அம்மாவோட செய்ய முடியும் என்ன பலகாரம் எத்தனை நாள் வேணாலும் செஞ்சிருவாங்க ஆனால் அந்த வீட்டில் பணம் இருக்காது ஏங்க பச்சரிச்சி ஒரு ஒரு மரக்கா வாங்கினா தேவையில் ஒரு மரக்கானா எத்தனை கிலோ அதாங்க ஒரு நாலு கிலோ வாங்கிட்டு வாங்களே அந்த நாலு பச்சை எரிச்சி வாங்கியா அதை வச்சு வறுத்து அதை போய் அரைச்சி அங்கேயிருந்து கொண்டாந்து மூணு நாளாக முயற்சி பண்ணி முறுக்கு சுட்டு இன்றைக்கி ராத்திரி ஊரா கண்ணு முடித்து இருந்து இருக்கிற பலகாரம்லாம் பண்ணி முடிச்சு அப்பா பிள்ளையெல்லாம் சாமி கும்பிட்டுருச்சு சாப்பிட்டுருச்சு நிம்மதியாக இருப்போம்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இன்றைக்கி தீபாவளி அன்றைக்கி காலைல பார்த்தா பத்து மணிக்கு புரிஞ்சங்காரம் அங்கேயிருந்து கோழியே கறியே வாங்கியாந்து கொடுத்து சமையன்னு சொல்லுகிற பொழுது அந்த அம்மா மனசில் வரும் பார்த்தீங்களா ஒரு அது அது அறியாத ஒரு இனம் புரியாத ஒரு கோபம் அதை எப்படி சொல்கிறது வெளிப்படுத்த முடியாமல் இப்படி வாங்கிட்டு போய் சமைக்கும்ல அந்த அம்மாவுக்கு அந்த தீபாவளி வந்து சவாலாக சந்தோஷம் சந்தோஷமா நீங்கள் நினச்சி பாருங்க நீங்கள் திருப்பூரில் கோயம்புத்தூரில் தாம்பரத்தில் ஈரோட்டில் இதே நம்ம புதுச்சேரி பஸ் ஸ்டாண்டில் தீபாவளி அன்னைக்கு முத நாள் ஊருக்கு போகிறதுக்கு பிள்ளைக்கு துணிமணி மனைவிக்கு வேணி எல்லாமே வாங்கி வச்சுக்கிட்டு வெடி எல்லாம் வாங்கி வச்சு ரெண்டு கைப்பையில் வச்சுக்கிட்டு ராத்திரி பூரா ஒவ்வொரு பஸ்ஸாக ஏறி ஏறி ஓடி ஓடி ஏற முடியாமல் கூட்டத்தை தாங்க முடியாமல் அந்த நெரிச்சலில் என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு நொந்து போய் இருக்கிற எத்தனை பேர் இந்த நாட்டில் இருக்கிறாங்க அவங்களுக்கு இது சவாலா சந்தோஷமா எப்பா தீபாவளி அன்னைக்கு வெடி வெடிக்கலாமா கூடாதா அப்படியே வெடிச்சாலும் எண்ணெய் வெடி வெடிக்கிறது பசுமை வெடி வெடிக்கிறதா கருப்பு வெடி வெடிக்கிறதா பிரச்சனை வந்துருச்சா இல்லையா இல்ல தாமரை செல்வன கூட்டிட்டு போய் மேசையில் தட்ட வைக்கிறதா தட்ட வைக்கிறதா இன்னமும் சொல்ற இதெல்லாம் நகர கூட வந்துருச்சு எல்லாம் வாடகை வீடு முன்னாடி வாடகை வீடாக இருந்தாலும் எல்லாம் தரைத்தளத்தில் இருந்துச்சு பிரச்சனையே இல்லை இப்போ பூரா என்னமோ அடுக்குமாடி காம்ப்ளெக்ஸ் வச்சுக்கிட்டு எல்லாம் கட்டிப்பிட்டு முப்பத்தி ஓராது ஃப்ளோரில் இருந்துக்கிட்டு அவனுக்கு மூணு லட்சம் ரூபாய்க்கு வெடி வாங்கினாலும் ஒரு கம்பி மத்தாப்பு கொளுத்த முடியுமா முடியாது முடியாது கொளுத்திடுவான் அப்புறம் எதுக்கு அந்த தீபாவளி எதுக்கு அந்த கம்பிமத்தாப்பு நினச்சி பாருங்க நீங்கள் இருந்து எவ்வளவுதான் நம்ம பணம் வச்சுருந்தாலும் அடுக்குமாடி குடியிருப்பில் போய் தங்கிக்கிட்டு அவங்கள படுற வேதனை எனக்கு இருக்கா இல்லையாங்க நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்த இல்லையா என்னென்ன போகிறோம் நம்மளை விட்டுருங்க நம்ம இன்னைக்கு ஊரில் இருக்கிறோம் இந்த தீபாவளிக்கு நம்ம மனைவி குழந்தைகளோடு நாமெல்லாம் சந்தோஷமாக இதே தமிழ்நாட்டில் புதுச்சேரியில் நாமெல்லாம் இதை பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை சகோதர சகோதரிகளும் சந்தோஷமாக இருக்கிறோம் பக்கத்தில் மனைவி இருக்கிறான் நாம் பார்த்து பார்த்து வளர்த்த புள்ளை இருக்குது அன்றைக்கி இந்த புள்ள புது புள்ள நம்முடைய மனைவி வந்து புத்தாடை போட்டுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிறான் நம்முடைய மகன் சந்தோஷமாக இருக்கிறான் புத்தாடை போட்டுருக்கிறான் வேணுங்கிற வெடியெல்லாம் புள்ளையே வெடிக்குதுங்கிற சந்தோஷம் நமக்கு இருக்குது அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த வெளிநாட்டில் இருக்கிறானே நம்முடைய அன்பு சகோதரர்கள்லாம் அவன் பூரா வந்து டிவியில் அப்படியே செல்லை எடுத்துக்கிட்டு அங்கே இருந்தபடியே பார்த்துட்டு அதில் மனைவியுடைய முகத்தையும் குழந்தையுடைய முகத்தையும் பார்த்துவிட்டு நாம் இங்கே எத்தனை பச்சனம் பலகாரம் பண்ணி நாம் தின்னாலும் எவ்வளவு புத்தாடை உடுத்தி நாம் எவ்வளோ வெடிவெடித்தாலும் கறி கோழி மீன் என்று நாம் சாப்பிட்டாலும் இதை பூரா செல்லையே பார்த்துக்கிட்டு அங்கே வயிறு அறிஞ்சு கிடக்கிறானே எத்தனை இளைஞர்கள் அவர்களுக்கு இந்த தீபாவளி இந்த பண்டிகை என்பது சவாலாக சந்தோஷமா நினச்சி பாருங்கள் உட்காந்துக்கிட்டு எவ்வளவோ இருக்குது எத்தனை முதியோர் எல்லாம் கட்டியிருக்காங்க எவ்வளவோ பேர் இருக்கிறாங்களே இன்றைக்கெல்லாம் அனாதையாக மாதிரி முடியாது தாய் தந்தையெல்லாம் இருக்கிறாங்களே அந்த பெற்ற தாய் தந்தைக்கு ஒரு மனசில் ஒரு ஆசை வரும்ல இன்றைக்காச்சும் நம்ம புள்ள பார்க்க வருவானா இன்னைக்கு ஒரு நாளாவது எதையாச்சும் பலாரி கூட்டி வருவானா இல்லை வீட்டுக்கு கூட்டி போய் ரெண்டு இட்லி தருவானான்னு எத்தனை பெற்றோர்கள் ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அநாதை இல்லங்களில் முதியோர் இல்லங்களில் அவர்களுக்கெல்லாம் இது என்று இந்த பண்டிகை என்பது ஒரு நாளும் ச சந்தோஷமாக இருந்ததில்லை சவால்களாகத்தான் நிறைந்திருக்கிறது மொத்தத்தில் பண்டிகை என்பதே அத்தனை தமிழர்களுக்கும் இன்னும் சொல்ல போனால் உழைக்கின்ற மர்க்க மக்கள் உழைக்கும் வர்க்கத்தை சார்ந்த அத்தனை பேருக்கும் இந்த பண்டிகைகள் என்பது ஒரு நாளும் சந்தோஷத்தை தரவில்லை மாறாக சவால்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது என்ற நல்ல தீர்ப்பை வழங்க வேண்டும் என கேட்டு தந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி அமர்கிறேன் நன்றி வணக்கம் அருமை அதாவது தீபாவளி பட்டிமன்றத்தில் சரியான தொடக்கம் ஏன்னா வெடி தொடக்கம் அடித்தார் பாருங்க ஒரு அடி அவ்வளவு அவ்வளவுக்காளம் அவ்ள வெறி வாய்ப்பே இல்லை பேச தெரியாதவனை பாட்டு பாடுன்னு சொன்ன மாதிரி அவன் வாய் பேச்சே வராது அவனை பார்த்துக்கிட்டு பாட்டு பாடு ஒரு பாட்டு பாடு எஸ்பிபி மாதிரி பாடுமான் சிலவர் எப்படி அவனுக்கு வாய் பேசவே வராது அவன் அது மாதிரி சூழ்நிலையே சரியில்லை இதில் என்ன சந்தோஷம் அப்படின்னு கேட்டு அதாவது ஒரு டைமென்ஷன் எல்லா பரிணாமத்தையும் தொட்டிருக்கார் முதியோர் இல்லத்தில் இருக்க பெரியவங்க வெளிநாட்டில் இருக்க சகோதரர்கள் வீட்டில் வறுமையில் வாடுற பிள்ளைகள் யாருக்கு சந்தோஷம் இன்றைக்கி சூழ்நிலையில் பிரமாதமாக கேட்டிருக்கார் யாராலையும் பதில் சொல்ல முடியாத கேள்வியெலாம் கேட்டிருக்கார் ஆனால் குரு ஞானாம்பிகா ஒரு பரீட்சைக்கு தயாரிச்சுட்டு வந்த மாதிரி படிக்கையில் கூட இவ்வளோ தயாரிச்சிருக்க மாட்டாங்க நிறைய பேப்பர் வச்சுருக்காங்க வாங்கமா என்ன சந்தோஷம்னு சொல்லுங்க மனக்குறையை போக்கி மகிழ்ச்சி தரும் மணக்குள விநாயகர் அமைதி நிறைந்த அரவிந்தர் ஆசிரமம் ஆன்ம தவத்திற்கு ஆரோவில் மண்டபம் ஆஹா இத்தோடு தமிழ் சமூகத்திற்கு புது வெளிச்சம் பாய்ச்சிய மகாகவி பாரதியும் புரட்சி கவிஞர் பாரதிதாசனும் வாழ்ந்த புதுச்சேரி மண்ணின் அன்பு நெஞ்சங்களே மேடையில் வீற்றிருக்கின்ற அறிஞர் பெருமக்களே பெருமைக்கும் போற்றுதலுக்கும் உரிய நடுவர் அவர்களே உலகெங்கும் கண்டு ரசித்துக் கொண்டிருக்கிற புதுயுகம் தொலைக்காட்சியின் அன்பார்ந்த நேயர்களே உங்கள் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா எதிரணி தலைவர் வந்து பேசும்பொழுது ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போனாருங்க ஒன்று அவருக்கு தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறேன் உண்மையிலேயே பணத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் சம்பந்தம் கிடையாது ஆ சம்பந்தமே கிடையாது இப்போ சாப்பிடணும்னா அரிசி வாங்கணுமா இல்லையா வாங்கணும் சரி பசி ஆறணும்னா சாப்பிடணுமா இல்லையா சாப்பிடணும் சாப்பிடணும்னா அரிசி வாங்கணுமா இல்லையா

தீபாவளிக்கு முந்தின நாள் இரவு பதினோரு மணிக்கு மேல நடைபாதை கடையோரங்களில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் சாமானியர்களுக்கான சாதாரண கடைகள் விடிய விடிய திறந்து வச்சிருப்பாங்கங்க அங்க போய் அந்த வாரம் முழுக்க சேர்த்து வச்ச காசுல தன்னோட ரெண்டு பிள்ளைகளுக்கும் பள்ளிக்கூடத்துல படிக்கிற பிள்ளைங்க இருப்பாங்க அந்த ரெண்டு பிள்ளைகளுக்கும் பேண்ட் சட்டை வாங்கிட்டு தன்னோட மனைவிக்கு ஒரு சேலையை வாங்கிட்டு அந்த ரெண்டு பட்டாசு வாங்கிட்டு ரெண்டு இனிப்பை வாங்கிட்டு ஏன்னா நிறையா அவங்களுக்கு வசதி இல்லை எல்லாம் எண்ணெய் மொத்த ஜாமான்லாம் வாங்கி செய்யக்கூட முடியாது இருக்கிற சில்லறை காசுல கிடைக்கிற பலகாரத்தை வாங்கிட்டு சட்டையை வாங்கிட்டு வேஷியை வாங்கும் போது பக்கத்து கடையில் ஒரு பள்ளிக்கூட பேகு தொங்கிட்டு அதடா பள்ளிக்கூடம் திறக்கும் போது நம்ம சின்ன பையன் கேட்டானே பேகு வேணும்னு சொல்லிட்டு தீபாவளி நேரத்தில் இருக்கிற காசில் வாங்கினா சந்தோஷப்படுவானேன்னு சொல்லி அதெல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டு வாசலுக்கு போகும்போது நள்ளிரவு ஒரு மணியா இருக்கும் ஆனால் அந்த ஒரு மணிக்கு கூட தூங்காம அந்த ரெண்டு ஜோடி கண்களும் முழிச்சு ஆர்வமாகவும் ஏக்கமாகவும் பார்த்துட்டு இருப்பாங்க இங்கே வாசல்ல ஒரு கையில் பலகாரம் இன்னொரு கையில துணி இன்னொரு கையில ஸ்கூல் பேகுன்னு பார்க்கும்போது இது வரைக்கும் அப்பா என்ன வாங்கிட்டு வருவாரோ மாட்டாரோன்னு பார்த்த அந்த கண்ணுல இருந்த ஏக்கம் மத்தாப்பு வெளிச்சமா மாறி மகிழ்ச்சியை கொடுக்குது பாத்தீங்களா இது சந்தோஷங்க அவ்வளவுதான் சந்தோஷம்னா சந்தோஷம்னா என்ன தீபாவளி தீபாவளின்னு ஆடுறதா சந்தோஷம் மனசு சார் மனசு சபாஷ் அப்புறம் என்னவோ தலை தீபாவளிக்கு ஐயோ என்ன பாடுபடுறாங்க நீங்க எந்த வருஷத்துல இருக்கிறீங்க சார் நீங்க ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி வாழ வேண்டிய மனுஷன் இப்போ வந்து பேசிட்டு தீபாவளிக்கு தகப்பெண் தலையை அடகு வச்சதெல்லாம் பல காலத்துக்கு போச்சுங்க அன்னைக்கெல்லாம் ரொம்ப பெரிய வருமானம் கிடையாது ஒரு வீட்டுக்கு பத்து பிள்ளைங்க பதினஞ்சு ஒவ்வொரு பிள்ளைங்க வாங்கும் போது தலை தீபாவளி சிரமமாக தான் இருந்துச்சு இன்னைக்கு காலத்துல எப்படி இருக்குதுங்க வீட்டுல ஒன்னே ஒன்னு கண்ணே கண்ணுன்னு வச்சிருக்கோம் பார்த்து பார்த்து கனவுகளோட வளர்க்கறோம் படிக்கிறாங்க வேலைக்கு போறாங்க கை நிறைய சம்பாதிக்கிறாங்க கல்யாணத்துக்கே பிள்ளைங்க காசுன்னு கொடுக்கறாங்க

இல்ல இங்க இருக்கிறவங்க நாம என்ன பேசுறோம் நம்ம இவர் பத்து பேர் இருக்கிறோமா நம்ம எப்படி கொண்டாடுறோம்னு பேசணும் வெளிநாட்டு தமிழர்களை பார்த்தீங்களா எங்க வெளிநாட்டுல இருந்தே ஒரு தமிழ் தீபாவளியை கொண்டாட இங்கே வந்து உட்காந்துருக்காரு அதை விட வெளிநாட்டு தமிழர்களை பார்த்தீர்களா முதியோர் இல்லத்தில் இருப்பவர்களை பார்த்தீங்களா எல்லார் வீட்லையும் உங்க வீட்லையும் எங்க வீட்லையும் முதியோர் இல்லத்துக்கு அனுப்புறவாங்க வீட்டில பெற்றவங்கள வச்சு நம்ம எல்லாம் பாக்குறது இல்லையா பாக்குறோம் சோறு தான் போடுறது ஒரு விஷயம் சவால் அப்படின்னு சொன்னா ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக எதிர்கொள்வது சந்தோஷம் என்பது கூட்டாக அனுபவிப்பது பண்டிகைகளுடைய நோக்கம் என்ன தெரியுங்களா எல்லோரும் சந்தோஷமா இருக்கிறது எல்லோருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கிறது அதுதானே இன்னைக்கு வரைக்கும் நோக்கமா இருக்கு அதனாலதான் இங்க கேலண்டர் வந்தோடனே முதல்ல என்ன பார்க்கறோம் பண்டிகை எப்ப வருது லீவ் எப்ப விடுறாங்கன்னு பாக்குறோம் தமிழ்நாட்டுல ரயில் சேவை கூடுதல் ரயில் சேவை கூடுதல் பஸ் சேவை எத்தனை பஸ் கூடுதலா விடுறாங்க சவால்களை எதிர்கொள்ளணும்னு யாரும் அங்க சென்னையிலேயே உட்காந்து கதவு பூட்டி ரூம்ல இருக்கிறாங்களா அத்தனை பேரும் அத்தனை கிராமங்களுக்கும் பறந்து ஓடி வராங்கன்னா வீட்டுல அந்த சந்தோஷம் கிடைக்குதுன்னு தானே வராங்க இந்த பண்டிகைகள் அதுவும் குறிப்பா தீபாவளி பண்டிகை ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் எல்லாருக்கும் இருக்கிறதுனால தான் ஆசியாவிலேயே அதிகமாக கொண்டாடப்படுகிற ஒரே பண்டிகை தீபாவளி பண்டிகைன்னு சொல்லியிருக்காங்க உண்மையிலேயே குழந்தைகள் குழந்தைகளாக இருக்கிறதே பண்டிகை தாங்க தினசரி என்ன பேசுறோம் பிள்ளைங்க வந்தோடனே சாப்பிட்டியா தூங்குனியா ஹோம்ஒர்க் பண்ணியா அவ்வளோதான் வேலை முடிஞ்சுது நமக்கும் அவங்களுக்குமான கடமைகளே அவ்வளோதான் இருக்கிற மாதிரி பண்டிகை அன்னைக்கு தான் அந்த குழந்தை ஓடி போய் தெருவில் இறங்கி பட்டாசை போட்டு விளையாண்டு போகும்போதும் வரும்போது அந்த பலகாரத்தை எடுத்து சாப்பிடும்போது பரவாயில்ல நம்ம பிள்ளையும் பிள்ளையா இருக்கிறான்னு ஒரு மகிழ்ச்சியை வருது இல்லைங்களா எல்லாத்துக்கும் விட மேல பெரியவர்களை பத்தி அவர் சொன்னார் இல்லைங்களா இந்த ஊரில் கிராமத்தில் இருப்பாங்க வேலை நிமித்தமாக பையன் பேரம்பேத்திலாம் டவுனுக்கு வந்திருப்பாங்க அந்த வயசான பெரியவங்களுக்கு பண்டிகைகள் தானங்க ஒரு பெரிய வரம் ஒவ்வொரு வருஷம் முழுக்க காத்துட்டு இருந்து தவம் இருப்பாங்க எப்படா பேரப்பிள்ளைங்க வீட்டுக்கு வருவாங்கன்னு சொல்லி உண்மையிலே தினசரி வாழ்க்கையிலேயே அந்த பாட்டிக்கு ரசம் வைக்கிறதுக்கு கூட தெம்பு இருக்காது சோந்து சோந்து போய் படுத்துக்கும் ஆனால் பேரம்பேத்தி வராங்கன்னு சொன்னால் அதிரசத்தையும் அச்சு முறுக்கத்தையும் அடுக்கு பானையில் அடுக்கி வைக்கும் பாத்தீங்களா அந்த வீட்டில் நெய் மனத்தை விட கை மனம் அவ்வளவு சுவையாக இருக்குங்க ஏன்னா அதெல்லாம் வெறும் பலகாரங்கள் இல்லை பல காலம் பாட்டியுடைய மனதிலே தேக்கி வைத்த பாசங்க இதெல்லாம் மகிழ்ச்சி இல்லைங்களா எத்தனை விஷயம் இன்னும் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன் இந்த கடைகள் சாதாரணமா பூக்கடை பண்டிகையை மட்டுமே நம்பி கடை வைக்கிறாங்க பாருங்க தையல் கடையா இருக்கட்டும் பூக்கடையா இருக்கட்டும் இன்னும் பொங்கல் நேரத்துல போடுற அந்த மஞ்சள் கிழங்கு கரும்பு இவங்கெல்லாம் இவங்களுக்கான வாழ்வாதாரமாக இருக்கிறதே இந்த பண்டிகைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது பண்டிகைகளை அவ்வளவு எளிதாக போட்டு கொடுக்கிற கொடுக்கிற பழக்கத்தை இல்லாதவர்களுக்கும் இதயத்தை கூடி வாழ்வதன் நோக்கத்தை வாரி வழங்கி கொண்டிருப்பதால் பண்டிகைகள் எப்போதும் கொடுப்பது சந்தோஷமே சந்தோஷமே என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தாமரை செல்வன் நான் ஓங்கி பேசின பிறகு அதுக்கப்புறம் அதை எதிர்த்து வாதாடுறதுங்கிறதே பெரிய சவால் ஆனால் அந்த சவாலை சமாளிச்சிருக்காங்க குரு ஞானாம்பியா ரொம்ப அருமையாக பேசிக்கிறேன் அதில் அவங்க சொன்னது ஒரு சோஷியல் ஃபேக்டர் ஒரு சமூக விஷயம் பண சுழற்சி பணப்புழக்கம் நாலு பேர்கிட்ட பணம் போவதில்ல பூக்காரிகிட்ட போகுது பலசரை கிடக்காரன்ட்ட போகுது பந்தல் போடுறவன்ட்ட போகுது கொ மெட் கொற்று மேள அடிக்கிறவன்கிட்ட போகிறது பணம் சுழலுது பாருங்கள் அது ஒரு பெரிய பரவசம் தெரியுமா உங்களுக்கு ஒரு இடத்துலையே தேங்கியிருந்துதுன்னு வைங்க பணம் தேங்குனாலும் ஆபத்து நீர் தேங்குனாலும் ஆபத்து நீர் தேங்கினா நாற்றம் அடிக்கும் கெட்ட நாற்றம் வரும் பணம் தேங்கினாலும் கெட்ட நாற்றம் வரும் அது அது ஒரு நல்ல அருமையான பாயிண்ட்டு தமிழ் மாறன் வாங்க தமிழ் மா ஏதோ வேலை தேடி வெளியூருக்கு புறப்படும்போது காதலனோடு ஓடி விட துடிக்கின்ற காதலியைப் போல கையில் மருதாணி போட்டு கொண்ட பிறகு கன்னத்தில் லேசாக சொரிந்து கொள்ள தோன்றுவதை போல சோறு தின்ன அடம் பிடித்த குழந்தைக்கு நிலா காட்டி மாடிக்கு சென்று சோறுட்ட சென்றால் அன்று அமாவாசையாக இருப்பது போல கோடை விடுமுறைக்கு பின் முதன் முதலாய் கல்லூரிக்கு வருகை புரிவது போல இந்த மண்ணில் பேசுகின்ற பொழுது ஒரு இடம் புரியாத உணர்வு என்னமோ வந்து தெரியலை வந்து இருக்குது அது இந்த மண்ணில் மிதிச்சதுனாலயா என்ன அப்படின்னு வந்து தெரியல பாண்டிச்சேரியில் பேசினாலே ஒரு கிக்கு இருக்கும் ஆமாம் கண்டிப்பாக அப்புறம் எல்லாருக்குமே வந்து பார்த்தனா புது யுகம் தொலைக்காட்சி சார்பாக இனிய தீப ஒளி நல்வாழ்த்துக்களை வந்து சொல்லிட்டு ம் கமலஹாசன் வந்து ஒரு படத்தில் சொல்கிறது மாதிரி கடவுள் இல்லைன்னு சொல்ல இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிம்பார் இப்போ அதே மாதிரிதான் தீபாவளியில் நாங்கள் சந்தோஷமாக இருக்குன்னு தான் ஆசைப்பட்றோம் ஆனால் எங்கே நடக்குது அதுதான் வந்து கேள்வி அதுக்கப்புறம் அக்கா வந்து சொல்லிட்டாங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு வணக்கம் சொல்லிடணும் மேடையில் இந்த பட்டிமன்றத்துக்கு நடுவராக இருக்கக்கூடிய ஐயா புலவர் யூத் ராமச்சந்திரனை அவர்களுக்கும் அக்கா சொல்லிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் ஒருத்தனுடைய தன்மானத்தை சீண்டி பார்க்கறதுங்கிறது இதுதான் இல்லைங்க யா அப்புறம் சுதந்திர போராட்டத்துக்கு போராடின மாதிரி பஞ்சத்தில் அடிபட்ட பரதேசிய மாதிரியே நாங்களும் வந்து இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் எங்களை அணியை சேர்ந்ததுக்கும் அந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா உண்மையை மட்டுமே வந்து பேச வந்திருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்தன்னா நெஞ்சார்ந்த நன்றியை வந்து சொல்லிட்டு அக்கா அக்கா ஒரே விஷயந்தான் பருவத்தில் பார்க்குறப்ப பன்னிக்குட்டி அழகாகத்தான் இருக்கும் கண்ணுக்குட்டி அழகாகத்தான் இருக்கும் வளர்ந்து வர்றப்ப தான் அதுக்கு உண்டான வித்தியாசம் தெரியும் எது பண்ணி எது கண்ணுக்குட்டி அப்படின்னு வாழ்க்கையும் கிட்டத்தட்ட அப்படித்தான் நம்ம சந்தோஷமா இருப்போம்னு நினச்சிக்கிட்டு இருப்போம் ஆனால் நம்மளை நம்மளே ஏமாற்றிக்கிட்டு இருப்போம் இப்போ பாருங்களேன் கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருப்போம்னு நினப்போம் தான் கல்யாணமே பண்ணுவோம் ஆனால் நடுவர் முதக்கொண்டு கீழே உட்கார்ந்துருக்கிறவங்க முதக்கொண்டு கேமராமேன் முதக்கொண்டு எல்லாருமே அவங்க டெஞ்சில் அப்படி ஒரு ஓரத்தில் கை வச்சு சொல்லுங்கள் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் கண்கலங்காமல் சந்தோஷமாக இருக்கேன்னு ஒவ்வொரு ஆம்பளையும் சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் ஆம்பளையார் தான் சொல்லுங்கள் ஆ சொல்லுங்கள் ஐயாவே வந்து சொல்லிட்டாரு முடியாதுங்க இதை பேசணுங்கிறதுக்காக வந்து பார்த்தன்னா வந்து பேசக்கூடாது யதார்த்தத்தை வந்து பார்த்து பேசணும் அன்னைக்கெல்லாம் பிள்ளைங்களை வந்து வளர்த்தோம் இப்போ புதுசாக ஒரு கலாச்சாரம் வந்திருக்கு புள்ளிங்கோ அவங்க பேர் புள்ளிங்கோ அவங்க எப்படின்னா வந்து பேண்ட்டு வந்து போட்டிருப்பாங்க அது எப்படா கீழே கலண்டுகளும் நமக்கு பயமாக இருக்கும் இப்போ ஐயாவெலாம் வந்து பார்த்தன்னா எப்படி வளிச்சுது தலையை சீவி இருக்காரு அப்படின்ல இப்போ ஐயா வந்து கொஞ்சம் காத்தடிச்சு ஐயா வந்து மண்டபடி வந்து உழஞ்சிச்சுன்னு நினச்சிக்கங்களே ஐயா புள்ளிங்கோ அப்படியே மீம்ஸில் வந்து போட்டுருவாங்க ஐயா யூத் புள்ளிங்கோ அது என்ன வார்த்தை புள்ளிங்கம் புளிங்கோ புள்ளைங்கோ அதாவது பிள்ளைகள் இருக்குல்லக்கா ஆமா ஆமா அதோ புளிங்கம் ச தமிழ்மாரன் எனக்கு ரெண்டு புள்ளிங்கோ ஆ ரெண்டு புள்ளிங்கம் ஐயாவும் வந்து புள்ளிங்கம் இனிமேல் இனிமேல் புளிங்கோவுக்கு வழி இல்லை வழி இல்லை அக்கா வந்து பேச வந்து வர்றாங்க எனக்கு இந்த அக்கா ஞானாம்பி அக்கா பேசினப்போ ஒரே ஒரு விஷயம் இந்த வடிவேல் ஒரு படத்தில் சொல்லலாம் எப்பா கிச்சா ஒவ்வொரு எழுத்து அழகழகா முத்து முத்தா வரி வரியா அச்சடிச்சது மாதிரி எழுதிருக்குப்பா ஆனால் என்னதான் எழுதிருக்குன்னு எனக்கு தெரியலையாப்பா அதே மாதிரி அக்கா பேசுறப்ப சம்மடா சூப்பர் சான்ஸே இல்லை சும்மா சூப்பராக பேசுறாங்க ஒரு செகண்ட்ல நாங்களே நம்பி விட வெடத்து போயிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தா ஏய் இது கனவு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஃபீலிங்ஸ் வந்து வருது அப் பில்டப்பு மூச்சு விடாம அக்கா வந்து பேசுறாங்க ஒரு விஷயம் சொல்றேங்க நாங்களும் மூச்சு விடாம தான் வந்து சொல்லுவோம் ஏழை பணக்காரன் ஜாதி மதம் பேதம் ஹை கிளாஸ் மிடில் கிளாஸ் லோ கிளாஸ் படித்தவன் படிக்காதவன் கறிக்கடைக்காரன் கான்ட்ராக்ட்காரன் கந்து வட்டிக்காரன் கடங்காரன் காசு இருக்கிறவன் காசு இல்லாதவன் அரசியல்வாதி சினிமாக்காரன் குடிசையில் இருக்கிறவன் பங்களாவில் இருக்கிறவன் நல்லவன் கெட்டவன் அவன் இவன் இப்படின்னு எல்லா பய உள்ள பண்டிகைன்னு வந்துட்டாலே பிரச்சனை தான் சவால் தான் அது ஓ ஏதோ பேசணுங்கிறதுக்காக நம்ம வந்து சொல்லிட்டு கோயம்பேடுல வந்து பார்த்தோன்னா வந்து சொன்னாங்க கோயம்பேட்டில் வந்து பார்த்தோன்னா சந்தோஷமாக வந்து போகிறேன் அப்படி தான் கோயம்பேட்டில் வந்து நின்று முண்டி அடிச்சு வந்து பார்த்தேன்னா நின்று ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்டில் இன்னும் சொந்த ஊர் கிளம்பி போகிறாங்க தீபாவளி அன்னைக்கு சாயஞ்சாலம் போய் சேர்றேன் அம்மா கேட்குது யார் ராசா சாய்ஞ்சாலம் வந்துருக்குன்னு நான் தான் உன் புள்ள வா ராசா உள்ள அப்படின்னே இல்லைம்மா நான் பார்த்துட்டேன் நாளைக்கு ஒர்க்கிங் டே நான் கிளம்பணும் அப்படின்ட்டு போகிறேன் இதில் எங்கே நீங்கள் வந்து சந்தோஷம் வந்துருக்குன்னு வந்து சொல்கிறீங்க சபாஷ் சபாஷ் யதார்த்தத்தை வந்து பார்த்தோன்னா வந்து யோசிக்கணுங்க அதாவது பேசுகிறப்போ ஒரு வார்த்தை இப்போ வெளிநாட்டில் வந்திருக்காங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வழி தெரியும் இப்போ அண்ணன் சேஷாத்ரி வந்தேன் வந்தார் சேஷாத்ரி அண்ண மாதிரி எல்லாருமே வந்து பார்த்தோன்னா நினச்ச டேத்துக்கு வந்து கிளம்பி வர்றது கூட டப்பு இருக்கணும் டப்பு இருந்தால் வந்து வரலாம் அது இல்லாத பட்சத்தில் எல்லாருமே வந்து என்ன பண்ணுறது எங்கே எல்லாருக்குமே வந்து பார்த்தோன்னா தீபாவளி வந்து கொண்டாடணும் இந்த தீபாவளி வந்து வர்றப்ப ஒவ்வொரு தகப்பன்மா இருக்கும் இப்போ ஒரு பயம் வந்திருக்குங்க இப்போ இயல்பாகவே வந்து பார்த்தோன்னா ஒரு பண்டிகை வந்து வருதுன்னு நினச்சிக்கோங்களேன் நம்ம என்ன நகை வாங்கலாம் என்ன புடவை வாங்கலாம் இப்படின்னு வந்து பார்த்தோன்னா இவங்கள்லாம் யோசிப்பாங்க நம்ம எவன்கிட்ட கடை வாங்கலாம் எவன் கையில் காலில் விடுக்கலாம் இப்படின்னு நம்ம ஆட்கள் எல்லாருமே வந்து யோசிக்க ஆரம்பிப்பாங்க அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயம் நம்மால் ரெடிமேடான ஒரு பதில் ஒன்று வந்து வச்சுருப்பான் போய் கடை வாங்குவான் கடை வாங்கிட்டு எப்போ தர்ற இந்த சம்பளம் வந்த உடனே இந்த சம்பளம் வந்த உடனே பத்து பேர்த்த வாங்குவான் பத்து பேர்ட்டே அவன் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை இந்த சம்பளம் வந்தோடனே எடுத்து கொடுத்துருவேன் அவன் வாங்குற சம்பளமே பத்தாயிரமாக தான் இருக்கும் எத்தனை பேருக்கு வந்து கொடுப்பான் அதான் வாழ்க்கை வந்து பார்த்தோன்னா இப்படி சிக்கி சின்ன பண்ணமாக போயிட்டுருக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஒரே ஒரு செய்தி நடுவரவர்களே அதாவது இந்த ஒரு விஷயம் தான் வந்து சொன்ன மாதிரி இந்த ஒரு மீம்ஸில் வந்து போட்டிருந்தது மாதிரி மனுஷனுடைய வாழ்க்கை இன்னைக்கு வந்து எப்படி இருக்குதுன்னு தெரியுமா காலங்காத்தால் அலாரம் வச்சு கோழி மாதிரி எந்திரிச்சு காக்கா மாதிரி வந்து பார்த்தோன்னா குளிச்சுட்டு குரங்கு மாதிரி வந்து கிடைக்கிறத லவ் லவுக்குன்னு வந்து தின்னுட்டு பந்தய குதிரை மாதிரி ஆஃபீஸ்க்கு வந்து கிளம்பி போய் அங்கே இருக்கிறவனுக்கு வந்து மாடாக உழைச்சு வீட்டுக்கு வந்து பொண்டாட்டி பிள்ளைகள்கிட்ட கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா கரடியாக கத்தி நாயாக வந்து குறைச்சி அதுக்கப்புறம் பொண்டாட்டி எக்கு தப்பாக ஏதாவது வந்து கேள்வி கேட்டால் நினச்சிக்கோங்களேன் அதுக்கு பதில் தெரியாமல் ஆந்த மாதிரி வந்து முழிச்சு அதுக்கப்புறம் முதல்ல மாதிரி நைட்டு எதையாவது வந்து முழுங்கி போட்டு எரும மாடு மாதிரி வந்து நைட்டு படுத்து தூங்குற வாழ்க்கையில் எப்படி சந்தோஷம் இருக்கும் சொல்லுங்க எப்படி சந்தோஷம் இருக்கும் அந்த வாழ்க்கை வந்து சவால்கள் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு ஒரே ஒரு செய்தி நடுவர் அவர்களை முடிச்சிடுறேன் வைரமுத்து இலக்கிய தடம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஒரு அழகான கவிதை ஒன்று சொல்லிருப்பார் ஒரு நிஜ ரோஜாவும் காகிதப்பூவும் கண்ணாடி மேஜையில் காட்சிக்கு இருந்தன அந்த நிஜ ரோஜாவின் இதழ்கள் உதிர்ந்து போன உடனே அந்த காகிதப்பூ நிஜ ரோஜாவை பார்த்து கைகொட்டி சிரித்ததாம் ஏண்டி சிகப்பி உன்னால் ஒரு நாள் கூட உயிர் பிடிக்க முடியவில்லையே என்று சிறிது நேரம் கழித்து அந்த நிஜரோஜா இதழ்கள் திறந்ததாம் அடி போடி பைத்தியக்காரி பிணமாய் தினம் தினம் வாழ்வதை காட்டிலும் உயிரோடு ஒரு நாள் வாழ்ந்து செத்து விடுவதில் இருக்கின்ற சுகமே தனி என்று நாங்க இப்ப சொல்றது என்ன ஒண்ணுன்னா உலகம் முழுக்க எல்லாருமே வந்து பார்த்தேன்னா ஏதாவது ஒரு பண்டிகையை சந்தோஷமா வந்து கொண்டாடுறாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துச்சுன்னு நினைச்சுக்கங்களேன் அதை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய முதல் அணி அது எங்கள் அணியாகத்தான் இருக்கும் என்று சொல்லி காயம்படாத மூங்கில் புல்லாங்குழல் ஆக முடியாது அதை போல சவால்களோடைய சவால்களோடு இருக்கக்கூடிய வாழ்க்கையில் என்றைக்குமே சந்தோஷம் இருக்காதுன்னு வந்து சொல்லி பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் வாய்ப்புக்கு நன்றி அருமை அருமை ஒரு காலத்தில் இந்த எஸ்பி பாலசுப்பிரமணியம் மூச்சு விடாமல் ஒரு பாட்டு பாடியிருப்பார் அருமையாக பாடுவார் மூச்சு விடாமல் பாடுவார் எனக்கு தெரிய பட்டிமன்றத்தில் மூச்சு விடாமல் பேசுகிறவர் இவர் தான் தமிழ் மார்க் அது அந்த காலையில் எந்திரிச்சு ராத்திரி படுக்க போகிற வரைக்கும் ஒரு லிஸ்ட்டு சொன்னார் பாருங்க இதில் அவன் எந்த க்ஷணத்தில் சந்தோஷமாக இருப்பான் காலையில் எந்திரிச்சு அலாரம் வச்சுட்டு அஞ்சரைக்கு எழுந்திரிக்கணும்னா அலாரம் அடிக்க மாட்டேங்குது ஹீட்டரை போட்டு குளிக்கலாம்னா கரண்ட் இல்லை எதில் சந்தோஷமாக யதார்த்தமாக பேசியிருக்கார் அதோட பேச்சுன்னா சில பேர் மூச்சு அடக்கிக்கிட்டு ஆ ஊன்னு வேக்க விறுவிறுக்க பேசி அவனுக்கும் பிபி ஏறி கேட்குறவனுக்கும் பிபி ஏறி பட்டிமன்ற முடியலை பொத்து பொத்துன்னு நாலு பேர் விழுந்து ஆனால் தமிழ் மாறன் ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப எதுவும் சரியில்லை கண்ணன் சேஷாதிரி எதுவும் சரியில்லாத சூழ்நிலையில் சவாலாக இருக்குமா அல்லது இதை இப்படி வச்சுக்கோமே வாழ்க்கையே சவாலாக இருக்கையில் அந்த வாழ்க்கையில் ஒரு பகுதியாக இருக்கிற பண்டிகை மட்டும் எப்படி சந்தோஷமாக இருக்கும் அதுதான் அவர் கேட்குற கேள்வி நீ வாங்க பதில் சொல்லுங்க சிங்கப்பூர் ரீதியில் பதில் சொல்லுங்க மதுச்சேரி என்றே மாகவிகள் நினைத்திருந்த புதுச்சேரி வாசல் புலவர்களின் தலைவாசல் மதுத்தேரி வந்த மாகவிகள் எல்லாம் அனைத்தோர்கள் வாழும் அழகுநகர் புதுச்சேரி பாரதியும் இங்குத்தான் பாடி திரிந்தானாம் பாரதிதாசனும் இங்கே தான் பாண்டியனாய் வாழ்ந்தானாம் என்ற கவியரசரின் வார்த் வரிகளோடு இந்த புதுச்சேரிக்கு பாரதிக்கும் பாரதிதாசனுக்கும் கம்பனுக்கும் கண்ணதாசனுக்கும் வள்ளுவனுக்கும் தமிழ் தமிழ்மொழி விழாவையும் எடுத்து கொண்டாடும் சிங்கப்பூரிலிருந்து புதுயுகம் தொலைக்காட்சி வழியாக தமிழ் கூறும் நல்லுலக அனைத்திற்கும் தீபாவளி பண்டிகையை மகிழ்ச்சியான வாழ்த்துக்களை சொல்லி நான் தொடங்குகிறேன் ஐயா பிறந்த உடனே பண்ணிக்கும் கண்ணுக்குட்டிக்கும் வித்தியாசம் தெரியாதவங்க அதான் சிக்கல் இவங்களுக்கு மகிழ்ச்சிக்கும் சிக்கல்களுக்கும் வித்தியாசம் தெரியாமல் வந்து பேசுகிறாங்க ஆனால் அவர் வித்தியாசம் தெரியாம ஆரம்பித்தார் சரியான இடத்துல கொண்டு வந்து முடித்தார் காயம்படாத மூங்கில்கள் புல்லாங்குழல் ஆவது இல்லை என்று சொன்னார் உண்மைதான் காயம் படுதல் என்பது சிக்கல் புல்லாங்குழல் ஆவது என்பது மகிழ்ச்சி நாங்கள் அதைத்தான் சொல்கிறோம் சிக்கலை தாண்டி வருகின்ற மகிழ்ச்சியைத்தான் ஒவ்வொரு பண்டிகைகளும் கொண்டாடி வருகின்றன என்று எங்கள் அணிக்காக பேசிய உங்களுக்கு நன்றியும் மகிழ்ச்சியும் ச்சே இனிமேல் எந்த மேடையிலையும் பண்ணி கண்ணுக்குட்டின்னு பேசக்கூடாதா ஐயா பண்டிகைன்னா என்னய்யா எது பண்டிகைன்னால் என்ன பண்டிகைனா என்ன வாழ்த்துதல் வழங்குதல் நினைவு கூறுதல் நன்றி சொல்லுதல் ஒன்று கூடுதல் அது மட்டும் இல்லையா பண்டிகையை ஏன் நம்ம முன்னோர்கள் வச்சாங்க தெரியுமா ஒவ்வொரு சவால்களை மீறி வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கிறோம் அல்லவா அந்த மகிழ்ச்சியின் வெளிப்பாடாக வைக்கப்பட்டது பண்டிகை அடுத்து வாழ்கின்ற நாள்கள் எல்லாம் சுமைகளை சுமந்து கொண்டே சொல்கிறோமே ஒரு நாள் அந்த சுமையை இறக்கி வைத்து விட்டு அல்லவா அந்த நாள் பண்டிகை அது மகிழ்ச்சியான நாள் என்பதற்காகத்தான் நமது முன்னோர்கள் வைத்தார்கள் இது தமிழ் தமிழகத்திலும் இந்தியாவிலும் மட்டுமல்ல உலகமெங்கும் இதுதான் ஏதி இப்ப எல்லாம் பயணப்படுறத எல்லாம் சொன்னாங்க நான் தீபாவளிக்கு ஊருக்கு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் முதல்ல போய் டிக்கெட் போட்டேன் என்ன சிக்கல்னா நான் டிக்கெட்டு போட்ட மறுநாளைக்கு ஆஃபர் போடுறேன் யா டூ டுக்கோ ஓய்யோ ஏன்னா ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ சரி டூ டூகோ ஆஃபர் போட்டானா ஆனால் ஃப்ளைட்டுக்கு வரலாம் அப்படின்னு போய் தங்கம் வாங்கிட்டு வருவோம் வீட்டுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணும்ல நான் தங்கம் வாங்கினா மறுநாளைக்கு ஆயிரம் ரூபா சவரனுக்கு குறைஞ்சி போச்சு போச்சா அடுத்தது நான் துணி வாங்கிட்டேன் துணி வாங்கினாதான் மறுநாள் ஓவியா வந்து புது டிசைன்ல டிவியில் வந்து விளம்பரத்தில் வருது யாரு ஓவியா புது டிசைன் துணி போட்டு வருது நான் வாங்கின டிசைன் அவுட் டேட்டட் ஆகி போச்சு ஓவியாவுக்காகவே வாங்கியிருப்பில இல்ல மறுநாள் தானே வந்துச்சு முதல் நாள் வல்லியே அதுலயும் அதிர்ஷ்டம் இல்லையா அதிர்ஷ்டம் இல்லை இதெல்லாம் யா சவாலா நம்ம ராசி நீங்க சொன்ன மாதிரி அதிர்ஷ்டம் இல்ல இது நம்ம ராசியா இப்படி தான் இருக்கும் அதை விட கொடுமையா போன மாசம் இருக்கு கண்ணில் கேட்ராக்ட் ஆப்ரேஷன் உங்களுக்கு ஆமா ரெண்டு கண்ணியும் சரி பண்ணி முடிச்ச உடனே பத்து நல்ல செய்தி வருது இனிமேல் கேட்ராக்டுக்கு ஆப்ரேஷன் பண்ண வேண்டாமா சொட்டு மருந்து விட்டே சரி பண்ணிடலாம் இது நம்ம ராசி நம்ம என் ஃப்ரெண்டு மெசேஜ் அனுப்புகிறான் ஏ நீ எப்போடா பைபாஸ் ஆகிற சர்ஜரி பண்ண போகிற நம்ம நம்ம பண்ணுன புறவை சொல்லுவாங்க பைபாஸே வேண்டாம் அதுக்காக போயிடலாம் அதுக்கா கேட்குறாயா இதெல்லாம் நம்ம ராசி இதுமோ ஊருக்கு போறப்ப பஸ்ஸுக்கு கஷ்டப்படுறாங்க இதெல்லாம் இருக்கும் ராசி அவன் அவன் தலையெழுத்து அதெல்லாம் அதெல்லாம் தலையெழுத்தியா நம்ம போற பஸ்ஸுக்கு ஒரு ஊருக்குன்னு பஸ் நிற்போம் நம்ம பங்காளி ஊருக்கு போற அத்தனை பஸ் வரும் நம்ம பஸ் வராது இதுதான வாழ்க்கை நம்ம நிக்கையில வராது ஆமா ஐயா இப்ப இன்னொரு ரிக்வஸ்ட் உங்கள்கிட்ட இந்த அரங்கத்தோட கதவெல்லாம் கொஞ்சம் மூட சொல்லணும் ஐயா மூடி யாரும் வெளில போக முடியாம மூடிதான் இருக்கு மூடிதான் இருக்கா என்ன நான் பாட்டு போட போறேன் அதான் அந்த சவால்கள் கட்சிக்கு ஆதரவா ஆமா இல்ல சந்தோஷம் கட்சிக்கு ஆதரவா அவர் பாடுனா சவால் தானே ஆமா அவங்களுக்கு எனக்கு சந்தோஷம் சவால் அவங்களுக்கு அவங்களுக்கு பாடுங்க பாடுங்க ஹே எத்தனை சந்தோஷம் தினமும் கொட்டதுவுமே இல்ல நீ மனசு வச்சு புட்டா ரசிக்க முடியும் உன்னால நீ சிந்திர கண்ணீரும் இங்கு நிரந்தரம் இல்ல இது புரிஞ்சுக்கிட்டாலே இங்கு நீ தாண்டா ஏ ரப்பரா ரப்பா ரே ரப்பா ரே ரப்பரா ரப்பா ரே அவ்வளோதாங்க வாழ்க்கை இல்லை முதல்லெல்லாம் மிளகுச்சி அந்த கடைசியில் ரப்பராங்க அந்த ரப்பரா ரப்பா அதான் சிக்கல் அவங்க ரப்பரா ரப்பார் ஐயை தேடுறவங்க நாங்கள் இதில் எங்கெல்லாம் சந்தோஷம் கொட்டுது தேடுறவங்க ச அவ்வளோதான் இந்த பாட்டை தீபாவளி அன்றைக்கி பாடுங்க எல்லோ பாருங்க ஆமாம் நல்லா கருத்து எல்லாரும் புது பொண்டாட்டிக்கிட்ட போய் கல்யாணம் ஆன பயலு விடலாம் தலை தீபாவளி அன்னைக்கு ரப்பர ரப்பார ரப்பர ரப்பர ரப்பார சிக்கல் மகிழ்ச்சி பாட்டு அழகா எழுதுறாய் நான் ஏன் இப்போ ஒரு வாரம் முன்னாடியே தீபாவளி கொண்டாட வந்தேன்னு உங்களுக்கு தெரியுமாயா தெரியாது சொல்றியா இந்த பேப்பர் எல்லாம் படித்தேன் சேனல் எல்லாம் படித்தேன் இப்போ இந்த கோர்ட்டெல்லாம் எப்படி வெடி வெடிக்கலாம் எப்படி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம் எல்லாம் விதிமுறைகள் வளர்க்க வச்சுருக்காங்கல்ல அதை புரிஞ்சுக்கிட்டு சட்ட சட்டப்படி தீபாவளி கொண்டுறதுக்காக நம்ம ஒரு வாரம் முன்னாடியே வந்துட்டேன் ஐயா இப்ப இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தீபாவளி அன்னைக்கு அந்த கோர்ட்டு சொன்ன நேரத்தில் ஒரு வெடிய பத்த வச்சுட்டு வீட்டில் போய் அம்மா வைக்கிற எண்ணெயை தடவிட்டு திருட்டுத்தனமா ஒரு லட்டை எடுத்து வாயில கடிக்கும் போது கிடைக்கிற சந்தோஷம் இருக்கு பார்த்தீங்களா அது ஏன் திருட்டு திருட்டுத்தனம் உங்க வீடு தானே என் வீடு தான் ஐயா ஆனால் என்னன்னா நான் கோலி மாதிரி இரநூறுக்கு குறையவே மாட்டேன் புரியும் நினைக்கிறேன் இரநூறுக்கு இறங்கவே மாட்டேன் நீங்க தான் எப்போதும் யூத் யூத்துன்னு சொல்லிட்டீங்க அதனால உங்களுக்கு புரியல இல்ல இல்ல பட்டிமன்றத்தில் நீங்க ஒரு தொல்காப்பிய சூத்திரம் சொல்லி விளங்கலைன்னா பரவாயில்ல அது வந்து விளங்காது இல்லை நன்னூல் சூத்திரம் இல்லை பவனந்தி முனிவருடைய விளக்கம் விளங்கலைன்னா பரவாயில்ல இந்த லட்டு விஷயத்தில் எனக்கு எப்போவுமே இரநூறுன்னீங்களே அது என்ன ஒன்னும் இல்லையா உடம்பு ஃபுல்லா இனிப்பு ஓ சுகர் கம்ப்ளைண்டா ஆமா ஓ அதனால தான் தரமா இல்ல திருட்டு வீட்ல விட மாட்டாங்களே ஓ அதுக்காக ஐயா சீதை தூக்கு மாட்டிக்க முடிவு பண்ணிட்டான் உயிரை துறப்பது என்று அப்பொழுது அவனுடைய காதல ஒரு விஷயம் கேட்குது கேட்ட உடனே அவள் தன்னுடைய முடிவை மாற்றி கொண்டு விட்டு சொல்கிறாள் அரக்கனே ஆக வேறு ஓர் அமரனே ஆக அன்றி குரங்கு இனம் தலைவனே ஆகுக கொடுமையாக இரக்கமே ஆக இங்கு வந்து எம்பிரா நாமம் சொல்லி உணர்வை உருக்கினன் உயிர் தந்தான் இதன் உதவி உண்டோ என்கின்றாள் நீ வேணாலும் இருடா நீ வந்த செயல் கெடுதலாக கூட இருக்கட்டும் நல்லதாக கூட இருக்கட்டும் ஆனால் நீ சொன்ன ஒரு வார்த்தை என் உயிரை உருக்கியது எனக்கு உயிரை தந்தது என்று சொன்னாலே நல்ல வார்த்தைகள் நல்ல வாழ்த்துக்கள் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு நல்ல செயலும் நன்மையை விளைவிக்கும் எனவே இந்த தீபாவளி திருநாளில் மகிழ்ச்சியே என்ற உங்கள் நல்ல தீர்ப்பை இந்த புதுயுகம் தொலைக்காட்சி வயதாக வழங்கி மக்கள் அனைவர் வாழ்விலும் ஒளியூட்டுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அருமை 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 அதாவது சிங்கப்பூர்லேருந்து அந்த ஒரு சோட போகல ரொம்ப அது அவரோட பேச்சோடைய வெற்றிக்கு காரணம் அந்த திருட்டுத்தனமாக தின்ன லட்டு தான் நல்லா திணறுகிறார் அருமையாக பேசினார் அருமை அது அந்த கடைசியில் கம்பராமாயணத்துலேருந்து ஒரு இடம் சொன்னார் பார்த்தீங்களா அதை அதுக்காகவே நான் அவரை பாராட்டுறேன் ரொம்ப அருமை சூப்பர் அது அங்கே வந்தது போனது அவர் எல்லாம் முடித்த உடனே முடித்த உடனே ஆனால் அது சேஷாத்திரி ஒரு மனுஷனுக்கு துரதிர்ஷ்டம் இருக்கலாம் ஆனால் இவ்வளவு கேடுகட்ட துரதிருஷ்டம் இருக்கக்கூடாது கேட்ராக்ட் பண்ண உடல இனிமேல் கேட்ராக்ட் பண்ண உடல ட்ராப்ஸ்லேயே சரி பண்ணிடலாம் ஏ அதையும் மீறி சந்தோஷமாக வந்து பேசியிருக்காருன்னா சேஷாதிரி தில்லுக்காக ஒரு கைதட்டு ரொம்ப நல்லது இப்போ புதுக்கோட்டை பாரதி சவால்களை சமாளிக்கணும் தீபாவளி திருநாளை கொண்டாடி கொண்டு புதுயுகம் தொலைக்காட்சி வாயிலாக இந்த நல்ல சிந்தனை அரங்கத்தை ரசித்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை பெருமக்களுக்கும் இந்த அரங்கை தங்களுடைய வெடிச்சிரிப்பாலும் கைத்தட்டல் ஓசையாலும் நிறைத்து கொண்டிருக்கக்கூடிய புதுச்சேரி வாழ் இலக்கிய சுவைஞர் பெருமக்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை சொல்லி என்னுடைய உரையை தொடங்குகின்றேன் இந்த மேடையில் மட்டுமல்லாமல் உலகெங்கும் தமிழர்கள் வாழும் எல்லா தேசங்களிலும் சென்று எல்லோருடைய மனங்களையும் கவர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பட்டிமன்ற மேடையினுடைய நடுவர் மரியாதைக்குரிய பேராசிரியர் ஐயா அவர்கள் உள்ளிட்ட அத்துணை பேச்சாளர் பெருமக்களையும் பணிவோடு வணங்கி வாழ்த்து கூறி ஐயா உங்கள்கிட்ட ஒரு கேள்விங்கய்யா சந்தேகம் நான் தெரிஞ்சாதான் சொல்லுவேன் இல்ல உங்களுக்கு பழகப்பட்ட விஷயத்திலிருந்து தான் நான் கேட்க போறேன் கடன் வாங்குறது நல்லதா கெட்டதா கடனா லோனா தெளிவுபடுத்துங்க ரெண்டும் இல்ல ரெண்டும் ஒன்னா வேற வேறையா தமிழ்ல சொன்னா கடன் ஆங்கிலத்தில் சொன்னா லோன் கிடையாது சொல்லுங்க கடன் வாங்கினா திருப்பி கட்டணும் லோன் கட்ட வேண்டாம் அதுக்கு லண்டன்ல ஒருத்தர் சாட்சி இருக்கார் சரி லண்டன்ல இருக்கிறவர் மாதிரி லோன் வாங்குறதுக்கு நமக்கு சாமர்த்தியம் இருக்கா சாமன் உனக்கு கொடுக்கவே மாட்டானே வீடுட்டே லோன் கொடுக்க மாட்டேங்கற அப்போ நம்ம இங்க இருக்குறவங்கள பத்தி தான் நம்ம பேசுறோம் சரி இப்போ நான் மறுபடியும் உங்ககிட்ட கேக்குறேன் இப்ப கடன் வாங்க போறீங்க கடன் வாங்குறது சரியா தப்பா நல்லதா கெட்டதா தேவைக்கு கடன் வாங்கி திருப்பி கட்டிறது சரி ஒரு ஏதோ ஒரு அவசர தேவை அல்லது எதிர்பாராத ஒரு செலவு அதுக்கு மாதிரி விஷயங்களுக்கு நம்ம கடன் வாங்கிக்கலாம் அப்படிதானே கண்டிப்பா வாங்கலாம் ஆனா சொல்லி 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 வருஷா வருஷம் கடன் வாங்குறோம்னா நம்மள விட லூஸ் யாராவது உண்டா திரும்ப திரும்ப கடன் வாங்குறோம் வருஷா வருஷம் வாங்குறோம் என்ன தெரியுமா அது என்னது தீபாவளிக்கு பொங்கலுக்கு செலவு பண்றதுக்காகவே ஒரு கடன் ஒண்ணு இப்ப குடுக்கறாங்க தெரியுமா வாங்குறான் தெரியுமா ஃபெஸ்டிவல் லோன் ஃபெஸ்டிவல் லோன் போட்டு குடுக்கறாங்க பாத்தீங்களா இப்படி நம்ம நாட்டுல சந்தோஷமா கொண்டாட வேண்டிய பண்டிகைகளை முழுக்க முதலிலே நம்மை கடன்காரர்களாக ஆக்கிவிட்டு கொண்டாடி கொண்டிருக்கிறோமே இது எப்படி சந்தோஷத்தை தரும் எடுத்த உடனே சவாலா தானே போய்கிட்டு நான் கேக்குறேன் கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் ஒரு வார்த்தை வார்த்தை சொல்லுவாங்களா இல்லையா சொல்லுவாங்க அவ்வளவு வசதியா இருந்த கில ராவணனே கடன் வாங்கினவன் மாதிரி கலங்கி போனானு இப்போ சொல்லுவாங்க நான் கேட்குற கடனை வாங்கிக்கிட்டு தான் நம்ம எல்லாரும் பண்டிகையே கொண்டாடுறோம்னு சொன்னா தொடக்கமே சவாலாக தானே போய்கிட்டு இருக்கு மனச்சோ இறக்கி வைக்கிறாங்களாம் அது வாங்கினவனோட கஷ்டமா இல்ல கொடுத்தவனோட கஷ்டமா அது அப்புறம் யாரோ ஒருத்தன் வாங்கிட்டு போயிட்டான்னா இருக்கிற அத்தனை பேர் தள்ளிலையும் அது வந்து விடுகுது இருக்குல்ல எல்லாரும் கஷ்டம் எதிரணியில ஒரு வார்த்தை சொன்னாங்க சந்தோஷத்தை கூட்டமா கொண்டாடுறோம் சவாலை தனியா அனுபவிக்கிறோம் எல்லா குடும்பத்திலயும் அதாங்க நடந்துக்கிட்டு இருக்கு உட்காந்து நல்ல பாயாசம் பஜ்ஜி பிரியாணின்னு சாப்பிடும்போது போது நல்லா சந்தோஷமா தான் இருக்கு ஆனா இஎம்ஐ கட்ட முடியாம ஒருத்தன் பிரஷர் ஏறி வீட்டுல படுத்து கிடப்பாம்பாருங்க அந்த தனி மனுஷனை கேட்டு பார்த்தாதான் தெரியும் அது எவ்வளவு பெரிய சவால்னு சார் தீபாவளிக்கு முதல் நாள் பேருந்துகள் அத்துணையும் கனவுகளையும் மறுநாள் பேருந்துகள் அத்துணையும் மனதில் வலியோடு கூடிய நினைவுகளையும் சுமந்து தான் இன்றைக்கு பயணப்பட்டு கொண்டிருக்கிறதுங்க கையில் இருக்கிற காசை எண்ணி 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 அதுலேயும் ஒரு ரெண்டாயிரம் ரூபா நோட்டு வருது இருந்திருந்து போனஸை வாங்கிட்டு ஏடிஎம்ல கார்டை காசை எடுத்துக்கிட்டு வந்து அந்த ரெண்டாயிரம் ரூபா நோட்டை கொண்டு போய் அவங்க சொன்னாங்க பாருங்க விடிய விடிய பிளாட்ஃபார்ம் கடையிலே நமக்காக திறந்து வைத்திருக்கிறார்கள் அவன் நல்லா திறந்து வச்சிருக்கா அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லலை நீங்கள் கஷ்டப்பட்டு ரெண்டாயிரம் ரூபா தான் இருக்கு கையில ஆயிரத்தி ஐநூறுத்தி அறுபது ரூபாய்க்கு வாங்கிட்டு மீதி காசு ஊருக்கு பஸ்ஸுக்கு வர்றதுக்கு வச்சிருக்கணுமேன்ட்டு மிச்சப்படுத்துறதுக்காக இருக்கிற ஒத்த நோட்டை அவன்கிட்ட கொடுக்குற போது அந்த கடைக்காரன் நம்மளை ஏற இறங்க பார்த்துட்டு இந்த ரெண்டாயிரம் ரூபா நோட்டு கள்ள நோட்டா நல்ல நோட்டான்னு செக் பண்ணுவான் பாருங்க அங்க வருதுங்க சவால் நம்மளே முழுசா ரெண்டாயிரத்தி தான் பார்ப்போம் ஆனால் நம்மள ஏதோ புதுசா அவங்க சிவகாசியில பிரஸ் வச்சு அடிக்கிற மாதிரியே நம்மள லுக் விட்டானா நமக்கு எவ்வளவு கடுப்பு வரும் இது இந்த மன்றம் இந்த மன்றம் கடுமையாக ஆட்சேபிக்கிறது அதான் உங்க சிவகாசியில நாங்க பாத்தீங்களா தவறு தவறு சிவகாசியிலன்னு சொல்லுங்க சொல்லுங்கய்யா அந்த ரெண்டாயிரம் நோட்டை தூக்கி தூக்கி பார்க்குறாங்கன்னு தான் தான் இப்போ இப்போ அந்த சிரமம் இனிமேல் ரெண்டாயிரம் ரூபா புழக்கத்தில் கிடையாது புரியுதுங்களா ஐநூறுரூவா தான் ரொம்ப நேரம் அடிக்கணும் ஒரு முறுக்க சுட்டு கையில் கொடுத்து எப்படிங்க மனைவி கேட்குறாங்க இவர் வாங்கி இப்படி வா சாப்பிட்டுக்கிட்டே என்ன இருந்தாலும் எங்கள் அம்மா கை மன மாதிரி வராது

இப்ப ஏன் இப்படி அடுப்புல வந்த சாமி மாதிரி ஆயிட்டாரு தெரியுமா ஏன் தீபாவளிக்கு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே உட்காந்து பலகாரம் சுட்டு 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 முறுக்கு சீடை எல்லா அதிரசம் எல்லாம் டொப்பு டொப்புன்னு வெடிச்சு வெடிச்சு அவர் முகத்துல விளையாடி பிடிச்சுங்க பட்டாசு குளுத்துன மாதிரி அவர் வாழ்க்கையே அப்படி ரணகலமாகி போய் உட்காந்துருக்கிற ஒரு மனுஷன் கல்யாணத்தை அப்போ தான் இருந்தார் அப்போ அருமையா இருந்தார் ச சவாஷ் சவாஷ் சார் பக்கத்து வீட்டில் இருக்கிற பட்டாசு குவியலை பார்த்து பிள்ளைகள் ஏங்கி போய் நம்ம வீட்டில் இவ்வளவு பட்டாசு இல்லையேன்னு சொல்லி அந்த பேப்பரை குவிச்சு கொண்டு வந்து வீட்டு வாசல்ல போட்டு அல்ப திருப்தி பட்டுக்கிற குழந்தைகளுக்கு என்னாலும் தீபாவளியும் பொங்கலும் எல்லா பண்டிகையும் சவால் தாங்க இன்னைக்கு என்ன மாதிரி இருக்கு ஒத்த சட்டையிலையும் தீபாவளி அன்னைக்கு மட்டும் சுட்டு சாப்பிடுற இட்லி தோசையிலையும் சந்தோஷப்பட்டதெல்லாம் அந்த காலம் இன்னைக்கு எழுபத்தி ரெண்டு வகை பலகாரம் பண்ணினால் கூட வாயும் ருசிக்க மாட்டேன் என்கிறது மனதும் நிறைய மாட்டேன் என்கின்ற அரைகுறை காலத்தில் இருப்பவர்களுக்கு பண்டிகைகள் என்றைக்கும் சவாலாகத்தான் இருந்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால் பண்டிகைகள் என்றைக்குமே நமக்கெல்லாம் சவால்களைத்தான் தந்து கொண்டிருக்கிறது அதுவே யதார்த்தமாக இருக்கிறது என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அருமை 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 ரொம்ப அருமையாக தயாரித்து நல்லா பேசுகிறார் அதில் ரொம்ப உருக்கமான இடம் அந்த நடைபாதை வியாபாரிகள் அவன் அந்த ராத்திரி தாங்க வீட்டுக்கே போவான் அதில் எங்கள் ஊரை வச்சு சிவகாசியை வச்சு சொல்லணும்னா சிவகாசி பட்டாசி தொழிற்சாலையில் வேலை பார்க்குறவங்கெலாம் இந்த லைனுக்கு போய் கலெக்ஷனுக்கு போயிடுவாங்க கரெக்டாக தீபாவளிக்கு முந்தின வாரம் போயிட்டு தீபாவளி கழித்து ஒரு வாரம் கழித்து தான் வருவாங்க அந்த அந்த தொழிலாளிகளுக்கு அவன் பூரா ஃபேக்ட்ரி மேனேஜர் அவனுக்கு என்ன தீபாவளி இருக்கும் ரொம்ப அருமையாக பேசிருக்கிறான் ரொம்ப உருக்கமாக பேசியிருக்கிறான் அந்த டிப்ரெஷன் எப்படி ஃபார்ம் ஆகுது எவ்வளோ டென்ஷன் வருது ரொம்ப அருமை இந்த இஎம்ஐ அப்படின்னா எல்லோரும் அது ஈஸி மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்னு எக்ஸ்பான்ஷன் சொல்கிறாங்க அது அது வந்து இழிச்சவாய் மனுஷனோட இடிபாடு இஎம்ஐ அதுக்கு ஈஸினே சொல்லக்கூடாது வெரி டிஃபிகல்ட் சாத்தமை வாங்க உலகில் எல்லா மொழிகளும் முதன் முதலாக குழந்தைகளுக்கு பொருளை சொல்லி மொழியை அறிமுகம் செய்கிறது ஆனால் உலகிலேயே ஒரே ஒரு மொழி மட்டும்தான் அம்மா என்று உயிரை சொல்லி மொழியை அறிமுகம் செய்கிறது அத்தகைய பெருமை மிக்க மொழி தமிழ்மொழி என்று இந்த உலகிற்கு உறக்க சொன்ன பாரதிதாசன் பிறந்த புதுகை மண்ணிலிருந்து உங்கள் அனைவருக்கும் புதுயுகம் தொலைக்காட்சியின் வாயிலாக தீப ஒளி திருநாள் நல்வாழ்த்துக்களை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன் பேசுவதற்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தமில்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிற பல பேருக்கு மத்தியில் தான் பேசுகிற பேச்சின்படியே தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கிற இன்றைய நடுவர் பேராசிரியர் ஐயா அவர்களுக்கும் என்னோடு பேச வந்திருக்கிற பேச்சாளர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன் ஐயா இன்னைக்கு நரகாசுரனை அழித்து அந்த மகிழ்ச்சியை கொண்டாடுவதுதான் தீபாவளி இல்லையா நரகாசுரனை அழிப்பது என்பது சவால் அந்த நகர நரகாசுரனை அழித்து வருகிற அந்த தீபாவளி சந்தோஷம் அவர்கள் நரகாசுரனை அழிப்பதை மட்டுமே பார்க்கிறார்கள் நாங்கள் நரகாசுரனை அழித்து விட்டு வருகிற தீபாவளியை சந்தோஷமாக பார்க்கிறோம் நான் தீபாவளியுடைய முதல் நிகழ்ச்சியிலிருந்து சந்தோஷத்தை ஆரம்பிக்கிறேன் ஒண்ணு இல்லை காலையில் எண்ணெய் தேய்ச்சி நாலு மணிக்கு தீபாவளி அன்னைக்கு குளிக்க சொல்லுவாங்க நீங்க யோசிச்சு பாருங்களேன் மற்ற நாள்ல நம்மளை நாலு மணிக்கு எந்திரிச்சு காலையில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க சொன்னா நமக்கு எவ்வளவு எரிச்ச வரும் தீபாவளி அன்னைக்கு காலையில வந்து அம்மாவோ மனைவியோ இன்னைக்கெல்லாம் மனைவி கூப்பிட்டாலே சில பேருக்கு எரிச்ச வருது அதுக்கு நாங்க பொறுப்பு இல்லை மனைவி வந்து அவரை கணவரை எழுப்பி எந்திரிச்சு எண்ணெய் தேற்க சொல்கிற போது அவர் சொல்லுறது உங்களுக்கு சவாலாக இருக்கலாம் ஆனால் அந்த இருந்து தான் தீபாவளியுடைய மகிழ்ச்சியே தொடங்குது அவங்க சொன்னாங்க பாரதியக்கா ரொம்ப அழகாக இன்றைக்கி ரிசர்வேஷன் கிடைக்கல படியில் தொங்கிக்கிட்டு வரோம் மோட்டலில் சாப்பிட்றோம் என்ன கஷ்டம் நான் இல்லைன்னு சொல்லலை அக்டோபர் மாதம் தீபாவளினா ஆகஸ்ட் மாதமே புக் பண்ணிடுறான் எல்லாம் இன்னைக்கு தீபாவளிக்கு அதுலயும் ரொம்ப ஈஸி அன்னைக்கெல்லாம் புக் பண்ணணும்னா ரயில்வே ஸ்டேஷன்ல போய் காத்து கிடக்கணுங்க இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது போனை எடுத்தா ஆன்லைன்ல எல்லாம் காமிக்குது அதுலயும் ஜன்னல் சீட்டு வேணுமா நடு சீட்டு வேணுமா எல்லாம் நம்மளே பண்ணிக்கலாம் அது மட்டும் பிரச்சனை இல்லை அந்த டிக்கெட்டுக்கு பணம் கட்டுறதுக்கும் இன்னைக்கு பெருசா ஒண்ணு கஷ்டப்பட வேண்டியதில்லை கூகுள் பே இருக்கு இப்படி வாழ்க்கை ரொம்ப ஈஸியாக போயிட்டு இருக்க நேரத்தில் சும்மா சவாலாக இருக்குது சவாலாக இருக்குன்னு இந்த தாண்டி நான் ஒரு விஷயம் சொல்கிறேங்க இந்த ரிசர்வேஷன் பண்ணிட்டு போறவனோடது மட்டும்தான் மகிழ்ச்சியாக இல்லை அவங்க சொல்கிற மாதிரி மகிழ்ச்சி என்பது பணம் சார்ந்தது இல்லை அது மனம் சார்ந்தது அதுக்கு நான் ஒரு அடிப்படையை சொல்கிறேனே இன்னைக்கு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் தீபாவளிக்கு முந்தின நாள் போனால் எல்லாரும் பையில் ரெண்டு கையில் ரெண்டு பையோட நிற்கிறான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் மூணு மாதத்துக்கு முன்னாடி புக் பண்ணால் ஐநூறுரூவா ஆகும் அந்த ஐநூறு தீபாவளிக்கு முந்தின நாள் ஆம்னி பஸ்ல போனா முந்நூறுரூவா தான் ஆகும் அதுல இருநூறு மிச்சம் பிடிச்சி கிராமத்துல தன்னோட தங்கச்சிக்கோ அக்காவுக்கோ ரெண்டு பாவாடை சட்டையும் கொஞ்சம் பட்டாசு வாங்கிக்கிட்டு போய் அந்த க அண்ணனுடைய வருகை ஆவலா பாத்துக்கிட்டு இருக்க தங்கச்சி கையில அந்த பட்டாசையும் பாவாடையும் கொடுத்து மகிழ்கிற மகிழ்ச்சி இருக்கு பாருங்க அதுதான் மகிழ்ச்சி சும்மா படிக்கட்டில் தொங்கிட்டு வந்தோம் மோட்டரில் டீ குடிச்சோம் இதெல்லாம் சின்ன சின்ன சங்கடங்களை சின்ன சின்ன சவால்களை சந்தித்து போகிற தாங்க மகிழ்ச்சி கிடைக்கும் அப்புறம் அவர் சொன்னாரு அம்மாவுக்கு வந்து பொழுதன்னைக்கு நைட்டு பலகாரம் செய்வாங்களாம் இதெல்லாம் எந்த காலத்துல யாருங்க பலகாரம் செய்யணும் நம்ம வருஷம் செய்யறாங்க ஊபர்லயும் ஆர்டர் பண்ணி சாப்பிடுறோம் சாப்பிடறமா இல்லையா இன்னைக்கு எல்லாரும் சாப்பிடுறோம் ஆனா தீபாவளி அன்னைக்கு எங்க அம்மா கையில அந்த கறி குழம்பையும் இட்லியும் சாப்பிட்றதுக்காக ஊர்ல இருந்து ஆடுறவனுக்கு இருக்குங்க அதனுடைய மகிழ்ச்சி எத்தனை பேர் இன்றைக்கும் நினைக்கிறோம் தீபாவளி நம்ம எத்தனை நாள் கறி சாப்பிடலாங்க தீபாவளி அன்னைக்கு அம்மா கையில வச்சு கொடுக்குற அந்த கறி குழம்புக்கும் இட்லிக்கும் இருக்கிற மகிழ்ச்சி அதுதான் எங்க வாழ்க்கையோட சந்தோஷம் நீங்க பெருசா பண்டிகைனா பெரிய வரலாறு எல்லாம் எடுத்து பேசணும்னு இல்லை சாதாரணமா தொடங்குங்களேன் மகிழ்ச்சிய அவங்க சொன்னாங்க ஷாப்பிங் போனால் ஆண்கள் தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க எங்கள் வருஷம் ஃபுல்லாக நாங்கள் உங்களுக்கு ஓடா தேயிரும் யாருமா நாங்கள் நாங்கண்ணா பெண்கள் மனைவிமார்கள் அப்படி என்ன அம்மான்னு சொல்லுங்க வருஷம் உங்களுக்கு ஓடா தேஞ்சு நாங்க வேலை செய்யறோம் எங்களுக்கா ஒரு மூணு நாள் ஷாப்பிங் மால்ல உட்கார்ந்து இருந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றதான் எங்களோட கேள்வி உட்கார்ந்துருங்க அதான சரியான ஏன் கல்யாணம் பண்ண கந்திரியா அதே மாதிரி அக்கா பாரதியக்கா ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொன்னாங்க இன்னைக்கு எல்லாரும் தீபாவளி பண்டிகைனா சண்டை போடுறாங்களா மனசாட்சியை தொட்டு சொல்லி பாருங்க நான் உருக்கமா ஒரு விஷயம் சொல்றேன் தீபாவளி பண்டிகைனாவே சண்டைன்னு இருக்குதுங்கிறாங்க எங்க வீட்டுக்கு பக்கத்துல எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேங்க அந்த பக்கத்து வீட்டோட பல நாள் பேசாமே இருந்திருப்பான் ஆனா அந்த அம்மா தீபாவளி அன்னைக்கு கொஞ்சம் பலகாரத்தை சுட்டு தட்டில் வச்சு அந்த அம்மா போய் கொடுக்காது ஏன்னா கௌரவம் குறைஞ்சிரும் அந்த வீட்டில் இருக்கிற நண்டு செண்டு இருக்கும் பாருங்கள் அதை கூப்பிட்டு இந்தா அந்த அம்மா வீட்டில் கொண்டு போய் பக்கத்தில் கொடுத்துட்டு உடனே அந்த குழந்தை அதை அழகாக அந்த தட்டில் அந்த பலகாரத்தை வாங்கிட்டு பக்கத்து வீட்டுக்கு ஓடி போய் தட்டும் அத்த அத்த எங்கள் அம்மா இதை கொடுக்க சொல்லிச்சு உடனே அந்த அம்மாவுக்கு ஒரு ஆச்சரியம் வரும் அந்த தட்டை சந்தேகத்தோட வாங்கிட்டு உடனே அனுப்பிடாதுங்க சந்தேகத்தோட வாங்கிட்டு ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்ட்டு அந்த அம்மா சுட்டு வச்சிருக்கும் பாருங்க தீபாவளி பலகாரம் அதுல ரெண்டை எடுத்து வெறுந்தட்டோட கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக அதுல இருந்து ரெண்டை எடுத்து கொண்டு வெந்தா உங்க அம்மா கிட்ட குடுன்னு சொல்கிற அந்த சந்தோஷம் அதுதாங்க பண்டிகைகள் அதைத்தான் இலக்கியங்கள் பளிக்கு பழி என்று

தீபாவளி என்றாலே நம் அனைவருடைய நெஞ்சில் வந்து நிற்பது பட்டாசுகள் தான் நாம் எல்லோரும் ஒரே ஒரு நாள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக வருடம் முழுவதும் உழைக்கிற பெருமக்கள் சிவகாசி பெருமக்கள் நாம் அவங்க சொன்ன மாதிரி பார்த்தா அவங்க நம்ம சவால்கள் சந்தோஷமா இருக்கும் தீபாவளி அன்னைக்கு அவங்க சந்தோஷமா இல்லைன்னா அது சவாலான கேட்டா இல்லைங்க நாம் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிற அந்த ஒரு நாள் இருக்கு பாருங்க அதில் வாங்கக்கூடிய அந்த காசை வைத்து வருடம் முழுவதும் அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்றால் அதுதான் வாழ்வினுடைய நிறைவான மகிழ்ச்சி என்று சொல்லி தீபாவளி பண்டிகைக்கு புதுயுகம் தொலைக்காட்சிக்கு சிவகாசியிலிருந்து ஒரு நடுவர் வந்திருக்கிறார் என்றால் அவர் நிச்சயமாக பண்டிகைகள் என்பது மத்தாப்பை போன்ற மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறது என்றுதான் நிச்சயம் சொல்வார் என்று சொல்லி நம்பிக்கையோடு மத்தாப்பு மகிழ்ச்சியோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பெரியோர்களே தாய்மார்களே புதுயுகம் தொலைக்காட்சி எதை தொட்டாலும் துளங்கும் என்பதற்கு இந்த பட்டிமன்றம் ஒரு சாட்சி ஆறு பேரும் அருமையா பேசின விட இவங்களை பேச வச்ச உங்க சும்மா கைதட்டி கைதட்டி உசு பேத்தி உசு பேத்தி ஆ பேசு 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 நீங்க பாருங்க சூப்பர் பிரமாதம் சவால்களே இன்னைக்கு சமுதாயத்துல இல்லையானா நிறைய இருக்குது இந்த என் இடது பக்கத்தில் இருக்கிற தாமரை செல்வனுடைய அணியினர் சொன்ன எல்லாமே இருது விலைவாசி ஏற்றம் இருக்குது பொருளாதார வீழ்ச்சி இருக்குது தங்கம் விலை தாறுமாறாக ஏறி போச்சு பலசரக்கு விலை பட்டாசு வில நான்லாம் சின்ன பையனாக இருக்கல ஒரு நூறுரூவா கொடுத்தோம்னா ஒரு பெட்டினரையே எங்கள் ஐயா பட்டாசு வாங்கிட்டு வரும் நிறைய ஒரு சூட்கேஸ் நிறைய கொண்டாடுவார் இப்போ போய் ஒரு அந்த தௌசண்ட் வாழா ஒரு இது கேட்டால் நூற்றி ஐம்பது ரூபா சொல்கிறோம் ஒரு 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 ரெண்டு நிமிஷத்தில் அது வெடிச்சிருது பட்டாசு வில எல்லாமே கூடி போச்சுங்க அதனால் சம்பாதிக்கிறதும் கஷ்டமாக இருக்குது இன்றைக்கி ஏர்னிங் இஸ் நாட் அன் ஈஸி ஜாப் அதனால தான் ஒருத்தன் கோயிலில் பிரார்த்தனை பண்ணால் சாமி எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின் அடுத்த வரி வேலை கிடைச்சி சம்பளமும் கிடைக்கணும் ஏன்னா வேலை கிடைச்சிட்டா சம்பளம் கிடைக்குங்கிற உறுதி இல்லாத வாழ்க்கை வேலை கிடைச்சிருது ஆனால் எது கிடைக்க மாட்டேங்குது சம்பளம் கிடைக்க மாட்டேங்க வேலை கிடைச்சிருது வேலைக்கு தகுதியான சம்பளம் கிடைக்க மாட்டேங்குது அப்ப விலைவாசி ஏற்றம் சம்பாதிக்கிறதுக்கு வழிமுறைகள் அடைக்கப்பட்டு விட்டன இந்த சூழ்நிலையில பண்டிகையே கொண்டாடணும் சவாலா சந்தோஷமா அப்ப இவங்க சொல்றது சவால் தானே ஒரு பொண்ணு பார்க்க போகிற வீட்டில் மாமியாராக வரப்போகிறவோ பு அது புது பொண்ணுகிட்ட கேட்டிருக்கா ஏமா என் மவனுக்கு முப்பதாயிரம் ரூபா தாமா வருமானம் சம்பளம் சமாளிச்சுருவியாமா அப்படின்னு கேட்டால் அது நான் சமாளிச்சுருவேன் தே அவர் செலவுக்கு என்ன பண்ணுவார்னு கேளுங்க அது இவ சேல துணிமணி எடுக்கிறதுக்கு முப்பதாயிரம் அவன் சோத்துக்கு எல்லாம் பண்ணுவாள் இவே இவ கூட எப்படி தீபாவளியை சந்தோஷமாக கொண்டாடுற நீங்கள் மனைத்தக்க மாண்புடையலாகி தற்கொண்டான் வளர்த்தக்கால் வாழ்க்கை துணை அதுதான் திரு திருக்குறள் என்ன வருமானம் வருதோ அதுக்குள்ளே வாழ்க்கையை நடத்துகிறது தான் நல்ல மனைவின்னு அது அது பாக்கெட்டில் ஸ்வீட் வாங்கி சாப்பிட்டா சந்தோஷமா ஆ சார் ஏ நான் சின்னவயன எங்கள் அப்பா ஒரு வேலை பார்க்க மாட்டார் சார் ஆம்பளை ஆதிக்கம் இங்கே இருக்கிற டம்ளரை தூக்கி அங்கே வைக்க மாட்டார் ஆனால் தீபாவளிக்கு முந்தின நாள் ராத்திரி உட்காந்து வெங்காயம் உரிப்பார் சார் அந்த தீபாவளிக்கு முந்தின நாள் மட்டும்தான் சார் அவர் கண்ணீர் விடுவார் மற்ற நாள்லாம் எங்கள் அம்மா தான் கண்ணீர் விட்டுக்கிட்டுருப்பாள் இதெல்லாம் இருக்குது தமிழ் மாறன் பாரதி தாமரை செல்வன் மூணு பேர் சொன்ன எல்லாமே இருக்குது மகிழ்ச்சியாக இல்லையா ஒன்லி சவால் தானா சந்தோஷமாக கொண்டாடவே முடியலையா அப்படின்னா இவங்க என்ன சொல்கிறாங்க எல்லாமே இருக்குது அதில் எனக்கு சாத்தமை சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிது சண்டை போட்டுக்கிட்ட நெய்பர்ஸ் சண்டை போட்டுக்கிட்ட பக்கத்து வீட்டுக்காரங்க அந்த தீபாவளி அன்னைக்கு பேச்சப் பண்ணுறாங்க பாருங்கள் அந்த வீட்டிலேருந்து ஒரு பலகாரத்தை வச்சு கொடுத்து விட இந்த வீட்டிலருந்து அந்த எப்போவுமே அது ஒரு ச அது ஒரு பண்பாடு ஏதாவது ஒரு பொருள் கொடுத்து விட்டாங்கன்னா அதை அதை வெறும் தட்டாக கொடுத்து விடக்கூடாது நீங்கள் எதாவது ஒரு ஜீனி கொடுத்து விட்டாங்கன்னா திருப்பி ஏதாவது ஒரு பொருளை கொடுத்து விடணும் அதுக்காக கொடுத்து இன்னும் கூட ஒரு பெரிய சந்தோஷம் தெரியுமா இன்னைக்கு இன்னைக்கு தேவைப்பட்ட ஒரு சந்தோஷம் என்ன தெரியுமா ரம்ஜான் அன்னைக்கு என் பக்கத்து வீட்டில் இருக்கிற முகமதியர் வீட்டில் இருந்து பிரியாணி ஏன் வீட்டுக்கு வருது பொங்கல் அன்னைக்கு சக்கரை பொங்கல் பாய் வீட்டுக்கு போகுது பாய் ரெண்டு வாய்க்கு வில்லல் போட்டுட்டு வந்து ப்ரொஃபசர் சக்கரை பொங்கல் சூப்பர் அப்படிங்கிறார் அப்படின்னா மதம் கடந்த மனித நேயத்தை விளைவிப்பதற்கு கூட பண்டிகை உபயோகப்படுகிறது இந்துவும் இந்துவும் பரிமாறிக்கொள்வதல்ல இந்துவும் இஸ்லாமியனும் பரிமாறிக்கொள்வது இஸ்லாமியனும் கிறிஸ்துவனும் பரிமாறிக்கொள்வது இதையெல்லாம் பண்டிகைகள் சந்தோஷத்தை கொடுக்குதா இல்லையா அப்படின்லாம் சிந்திச்சு பார்க்கணும் விசிட்டர்ஸ் இப்போ வர்றாங்கல்ல ஏன்பா செல்வன் தாமரைல்வன் தீபாவளி அன்றைக்கி உங்கள் வீட்டுக்கு நாலு பேர் வர்றது இல்லையா வர விட மாட்டிங்களா விட மாட்டா ஒரு வாய்ப்பு அப்படி இருக்கு ஏன்னா இவரை அனுமதித்ததே பெரிய விஷயம் அப்புறம் விசிட்டர்ஸ் எப்படி அனுமதிக்கிறது அது இப்போ வர்றாங்க சார் எங்கள் வீட்டுக்கெலாம் வருவாங்க புது துணியெலாம் போட்டுட்டு என் பேர பிள்ளைங்க வந்து காலில் விழுவாங்க நான் ஒரு பத்து ரூபா காசு சார் இன்றைக்கி பத்து ரூபா காசு ஒரு சல்லிக்கு பெறாது அஞ்சாயிரம் ரூபாயே பெற மாட்டேங்குது ஒரு லட்சமே இன்னைக்கு சில்லற காசு ஆகிடுச்சு அதை பத்து ரூபாய் கொடுத்தா டப்புன்னு தாத்தா கொஞ்சம் குனி அப்படிம்மா தாத்தா குனி அப்படிமா குனிஞ்சோம்னா இந்த இடத்துல ஒரு முத்தம் கொடுத்துட்டு போவான் பாருங்கள் சார் சார் நான் உங்களுக்கு ஆங்கிலத்தை ஆங்கில பேராசிரியர் அப்படிங்கிறதுனால சொல்கிறேன் ஹி டஸ் நாட் வேல்யூ த டென் ருபீஸ் ஹி வேல்யூஸ் த அஃபெக்ஷன் ஆஃப் த கிராண்ட் ஃபாதர் அந்த பத்து ரூபாய்க்கு கொடுக்கப்பட்ட முத்தம் அல்ல அந்த முத்தத்துக்கு விலை கிடையாது அதே பத்து ரூபாயை தீபாவளி அன்னைக்கு நாள் பொங்கல் அன்னைக்கு நாள் அது வெறும் பத்து ரூபாய் ஆனா தீபாவளி அன்னைக்கு கொடுத்தா அது பண்டிகை காசு தீபாவளி காசு என்ன தாத்தா எனக்கு தீபாவளிக்கு பத்து ரூபாய் கொடுத்தாரா ஸ்கூல்ல போய் நாலு பேர்கிட்ட காட்டுவான் பத்து ரூபாய் இது ஒரு மகிழ்ச்சி இல்லையா இன்னைக்கு நடக்குது சார் இன்னைக்கு இன்றைய சூழ்நிலையில் இது நடக்கலையா தீபாவளி காட்சி இல்லையா அதெல்லாம் யோசிச்சு பாருங்க அப்போ இன்றைய சூழ்நிலையில் பண்டிகைகளால் நாம் பெறுவது சவால்களா சந்தோஷமா என்கிற தலைப்பில் நடந்த இந்த விவாதத்துக்கு தீர்ப்பு சொல்ல வேண்டுமென்னா சவால்கள் நிறைந்ததாகத்தான் வாழ்க்கை இருக்கிறது எது மாதிரிண்ணா ஒரு பாலைவனத்தில் போகிற பயணம் மாதிரி பாலைவனப் பயணம் என்பது சவால்கள் நிறைந்தது தான் வெப்பம் இருக்கும் தண்ணி கிடைக்காது தவிக்கும் தாகம் எடுக்கும் கஷ்டம்தான் ஆனால் பத்து இருபது கிலோமீட்டர் தாண்டின பிறகு ஒரு இடத்துல சின்னதாக ஒரு சோலை இருக்கும் அது ஆங்கிலத்தில் ஓஎஸ்இஸ் என்று சொல்வார்கள் அந்த அந்த சின்ன சோலையை சோலை என்று சொல்வார்கள் சோலையில் ரெண்டு மரம் இருக்கும் அந்த ரெண்டு மரத்துக்கு இடையில் ஒரு சொனை இருக்கும் அந்த சொனையில் கொஞ்சம் நீர் இருக்கும் பதினஞ்சு கிலோமீட்டர் தவித்து வந்தவனுக்கு அந்த ஓஎஸ்இஸ் அந்த பாலைவன சோலை எவ்வளோ பெரிய பரவசமாக இருக்கும் நண்பர்களே அப்படி பார்த்தால் நாம் பாலைவன வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சவால்களை சமாளித்து கொண்டு தான் இருக்கிறோம் ஆனால் அந்த பாலைவன சோலையில் போய் நிற்கிற போது நமக்கு கிடைக்கிற பரவசம் அந்த பண்டிகை நாட்களில் கிடைக்கிறது ஆகவே என்னுடைய தீர்ப்பு பாலைவனமாக இருக்கிற வாழ்க்கையில் பண்டிகை நாள்தான் பாலைவன சோலையாக இருக்கிறது அந்த ஒரு நாள் ஆனந்தமாக இருக்கிறது அமைதியாக இருக்கிறது அன்பு பரவுகிறது ஆகவே எத்தனை சவால்கள் இருந்தாலும் சவால்களுக்கு மத்தியில் கிடைக்கிற சந்தோஷம் பண்டிகை நாட்களில்தான் கிடைக்கிறது ஆகவே பண்டிகைகளால் நமக்கு கிடைப்பது சவால்களை சந்திக்கிற சவால்களை சமாளிக்கிற சந்தோஷம் என்று தீர்ப்பு கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்